இயற்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் இசை என்று கூறப்படுகிறது. இசைக்கு வசப்படாமல் யாருமே இருக்க முடியாது. பாடலும் இருக்குது, இசையால் வசமாகா இதயம் எது. ஆகவே அந்த அந்த இசையை கண்டுவிட்டால் இதயமே கொதித்தெழுகின்ற இதயங்கள் கூடி குளிர்ந்து விடுமாம் என்று கூறப்படுகிறது. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்பொழுது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இத்தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தமா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி ஜிகா மாஸ்டர். நன்றி சொல்லும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்கின்றோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிறக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இன்று இந்த தியானத்திற்காக ஃப்ளயர் போட்ட தாரா மாஸ்டருக்கு நன்றி. தியானத்தை நடத்தி வைத்த ஜெகா மாஸ்டருக்கு நன்றி. ரெக்கார்ட் பண்ணிய பவானி மாஸ்டருக்கு நன்றி. பாடும் கிண்ண கீதம் போட்ட தாரா மாஸ்டருக்கு மீண்டும் நன்றியை சொல்லிக் கொள்ளுகின்றேன். அதைவிட இத்தலத்தை 3 வேளை நடத்தி மக்களை ஊக்குவிப்பதோடு ஊக்குவிக்கும் திரு திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜாவுக்கு சிரம் தாத்தி வணக்கம், வாழ்த்துகள் கூறுகின்றோம், நன்றிகள் கூறுகின்றோம். இப்போது எங்களது சொற்பொழிவு வானம் பாடி. திருகோணாமலையில் அமைந்து வாணியம்பாடியில் தான் எங்கட தியான இருக்கின்றது, அங்கு நுழைந்து விட்டேன். எனவே திருகோணாமலை அமைந்தார்க்கு அடுத்தபடியாக சிவாமோகன் திருகோணாமலையில் பிறந்தார், வாழ்வாங்கு வாழ்ந்து வந்தார். இவர் பட்டதாரியாக இருந்தாலும் தியான தளத்திலே தியானியாக மாறி பயோடேட்டா தராமல் பட்டம் பதவிகளை துறந்து விட்டார். நல்ல பண்புள்ளவர், அறிவாளி, தமிழில் வல்லவர். ஹைபாக் என்றாலே இவர் பொங்கல் தான். பொங்கல் வைக்கப்பது வானம் பாடி. பொங்கித்தான் தாருங்களேன் சிவாமோகன், பார்ப்போமே. இதோ இந்த தளம் உங்களுடையது. ஆமாம்மா, உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்றதா என்ன சொல்றேன். இவ்வளவு இவ்வளவு ஐசா வச்சுட்டீங்க. இங்க வெயில் கொட்டுது, கொட்டவோ கொட்டோண்டு கொட்டுது, இருக்க முடியுதில்ல. இருந்தாலும் நல்ல ஐஸ் வச்சிருக்கிறீங்க, நன்றி. இதாம்மா அம்மா உங்களுக்கு முதல்ல இந்த தளத்துல எனக்கு இந்த வாய்ப்பை தந்த திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜ ஐயா, அருந்ததி அம்மா இருவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு தியானிகள் அனைவருக்கும் இந்த தளத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அதோடு எனக்கு இந்த பதாதைகளுக்கு உதவிக்காக வைத்திய கலாநிதி சதா மனு அம்மா அவர்களுக்கும் முதலிலே நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய உரையாடல் உங்களோடு சற்று உரையாடலாம் என்று வந்திருக்கின்றேன். பெரிய நிபுணத்துவம் வாய்ந்த பேச்சாக நான் இதை பேச விரும்பவில்லை. காரணம், நீங்கள் அப்படியான பேச்சுக்களை கேட்டு கேட்டு சற்று களைப்படைந்திருக்கிறீர்கள்.
நான் ஒரு பாடலுக்கு கூறி அதனோடு நான் ஒட்டி செல்லும் போது நீங்கள் அனைவரும், நீங்கள் ஒவ்வொருவரும், நான் ஆரோ இயற்றிய ஒரு பாடலுக்கு தான் சொல்லப் போகின்றேன், ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் கவிஞர்களாக உருவாகப் போகிறீர்கள். இந்த தளத்தில் இப்போது இருக்கின்ற அனைத்து தியானிகளும் இன்று நீங்கள் கவிஞர்கள், புத்துயிராக்கம் செய்கின்ற வல்லவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல மகிழ்ச்சியாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கழிப்போம் என்ற அந்த நினைவோடு என்னுடைய தலைப்பு கானம் பாடி. அந்த கானம் பாடி என்பதற்கு கானம் என்றால் இசை அல்லது பாடல் அல்லது பாட்டு என்று தமிழிலே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். இங்கே இசை என்பதை பற்றி முதலில் ஒரு சில விளக்கங்களை கூறிவிட்டு பின்னர் என்னுடைய அந்த உரையாடலுக்கு செல்லலாம். இசை என்பது ஈடு இணையில்லா இன்ப வெள்ளம். மனித வாழ்க்கையில் இசை பிறப்பு முதல் இறப்பு வரை பின்னிப் பிணைந்துள்ளது. எமது தமிழர் பாரம்பரியம் இவ்வாறு கூறுகின்றது. தொட்டில் பாட்டு, தாய்பாடும் தாலாட்டு, பொழுதுபோக்கு பாட்டு, தொழிலாளர் பாட்டு, இறைவனுக்கு நன்றி கூறும் பாட்டு, இரவு நேர உறங்க பாட்டு, இறுதியில் ஒப்பாரி பாட்டு என மனித வாழ்வில் இசையானது தெரிந்தோ தெரியாமலோ நிறைய ஒன்றி கலந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இசையானது பொருள், இடம், காலம் அறிந்து அதற்கேற்ப பாடப்படுவதாகும். சூழ்நிலையின் பாற்பட்டு இசையானது ஒலிக்கப்படும். அந்தந்த சந்தர்ப்பங்களிலே அந்தந்த இசை ஒலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் இசைதான் என்று சொல்லப்படுகிறது. இயற்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் இசை என்று கூறப்படுகிறது. இசைக்கு வசப்படாமல் யாருமே இருக்க முடியாது. பாடலும் இருக்குது, இசையால் வசமாக இதயம் எது. ஆகவே அந்த அந்த இசையை கண்டுவிட்டால் இதயமே கொதித்தெழுகின்ற இதயங்கள் கூடி குளிர்ந்து விடுமாம் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட இசையின் தன்மையை பற்றி பல்வேறு காலங்களில் பல்வேறு கவிஞர்களால் பாடல்கள் பாடப்பட்டு இருக்கின்றது. இந்த கானம் பாடி பாடல் மூலமும் இசை, இந்த இசை என்ற வெள்ளம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றது என்ற சிறப்பை நாங்கள் அறிய முடியும். முதல் மாந்தன் பிறந்த போது தோன்றியதுதான் இந்த இசை. அந்த முதல் மாந்தன் தமிழர் என்றுதான் சொல்லப்படுகிறது. அது அறிவியலில் இருக்கின்ற ஆராய்ச்சிகளுக்கு நான் போக விரும்பவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆராய்ச்சியை தூக்கிக் கொண்டு கட்டுக்கட்டாக எழுதி கொண்டு செல்கின்றார்கள். அது எந்த வகையில் போய் எங்க முடியும் என்பது எனக்கு தெரியாது. முதல் மாந்தன் தமிழ் இசைதான் முதல் மாந்தன் கூறியதாக கூறப்படுகிறது. ஆகவே தமிழர்களுடைய இசையாக அது இருக்கலாம் என்ற ஊகத்தை நான் கூறிக்கொண்டு, அது 100% உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் தேவையாயின் ஊகமாகவும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த அப்போது அவர்கள் அந்த உயிர் எழுத்துக்களை வைத்து ஆ இ உ ஏ என்றுதான் அவர்கள் உச்சரித்து அதை பாடி இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். அதுக்கு மேலே அவர்களால் அந்த அந்த நேரத்தில் பாடல் இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு இருந்த இந்த இசையின் தன்மையை தமிழ் கவிஞர்களும் நிறையவே வைத்து பாடியிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இயற்கையை பற்றி பாடியிருக்கிறார்கள். கவிஞர்கள் நிறைய பேர் இயற்கை, நாங்களும் இந்த இயற்கையை பற்றித்தான் நிறைய இந்த தளத்திலே பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த இயற்கை எங்களுக்கு நிறைய கொடைகளை அள்ளி தந்திருக்குது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லி இயற்கையிலே எங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இயற்கையிலே எழுந்த ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் இருக்க போகின்றது. அதுக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை கூறிவிட்டு அந்த பாடலை உங்களுக்கு கூறலாம் என இருக்கின்றேன். ஒரு கவிஞர் இயற்கையாக அவர் உலா வருவது வழக்கம். அந்த கவிஞர் யார் என்று பார்ப்போம் இறுதியில். இந்த கானம் பாடியும் யார் என்று பார்ப்போம் இறுதியில். நீங்களே கண்டுபிடித்து விடுவீர்கள். ஒவ்வொருவரும் கவிஞராக மாறி கானம் பாடியையும் தேடி எடுத்து நீங்களே கவிஞர் என்ற அந்த இதிலே அந்த மாபெரும் கவிஞரையும் கண்டுபிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இதை கூற முனைகின்றேன். இங்கு இயற்கையான காற்று, பரவெளியிலே எப்போதும் காற்று இருக்கும் என்று சொல்வார்கள். அண்ட வெளியிலே காற்று இருக்கும். அது ஒரு ரீங்காரமான சத்தத்தை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்குமா அந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்கு இந்தியாவில் நாங்கள் போய் பார்த்தால் நாங்கள் போறதில்லை. மற்றவர்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காற்றினுடைய அசைவுகள் ஒரு கீதம் இசைக்கிறது மாதிரி கேட்குமா. இது இந்த கவிஞர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே அந்த கவிஞர் உலா வருகின்றார்.
அவர் உலா வரும்போது அந்த கீரத்தை விட வித்தியாசமாக இன்னொரு ரீங்கார சத்தம் அவருக்கு கேட்டுக்கொண்டே இருக்குது. அவருக்கு அந்த காதுல இன்னொன்று விழுகுது. ஏனென்றால் அவர் மிகவும் சக்தி வாய்ந்த கற்பனைவாதியும் ஒரு கவிஞருமாக இருக்கின்றபடியால் அவருடைய சிந்தனைகள் பல பல்வேறு இடங்களையும் அவதானித்து வருகின்றது. அவதானித்து வரும்போது அந்த காற்றினுடைய அசைவை விட இன்னொரு சத்தமும் அவருக்கு காதிலே ரீங்காரமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அதாவது இது என்னவாக இருக்கும் என்று அவர் யோசித்தபடியே வருகிறார். அப்ப அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. இந்த இனிமைக்கு மேலான ஒரு இனிய இசை அவருக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறதாம். இந்த கவிஞரின் கலையாத கற்பனையில் அந்த இசை கேட்கிறது. இதன் மூலம் இவர் எதனை கூற வருகிறார் என்றால், இசையானது கேட்கும் மாத்திரத்தில், இந்த கவிஞர் சொல்ற அந்த கருத்து, இந்த இசையானது கேட்கும் மாத்திரத்தில் மனிதனது உடலில் உள்ள நரம்புகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு தன்மை உடையது. இசைக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறதா. அப்ப அது இவருக்கும் அந்த காற்றினுடைய இசையை விட அடுத்த இசை இவரை தட்டி எழுப்பி விட்டது. இவருடைய கவித்துவத்தை தட்டி எழுப்பி விட்டது. இவர் அங்க கவிதை பாடிவிட்டார். ஆகவே அந்த அந்த உணர்வோடு அவர் பாடிவிட்டார். அவர் சொல்ற கருத்து கேட்கின்ற அத்தனை பேரையும் அது தட்டி எழுப்பி விடுமா, நரம்புகளை தட்டி எழுப்பி விடக்கூடியதுதான் இந்த இசை. இவ்வாறு சிவா மாஸ்டர், இதன் மூலம் சிவா மோகன் ஈர்க்கப்பட்ட மாஸ்டர், மூவ் பண்ண இல்லை, அப்படியே நிக்குது, அப்படியே நிக்கிறது. அதை எடுத்து விட்டுட்டு ப்ரோ போடுவோம் என்ன சதாமா? இல்ல சதா, அவரோட சதா மாஸ்டரோட கதை ஓ, அதை எடுத்து விட்டுட்டு அப்ப ப்ரோ தேவையான நேரம் போடுவோம். அப்படி அப்படியே நிக்குது. அதன் ஓ, நிக்கிதோ. நன்றி நன்றி. அதை எடுத்து விடுங்க, ப்ரோ போடலாம். இவ்வாறு அந்த கவிஞரின் உணர்வில உதித்ததுதான் இந்த கானம் பாடி என்ற அந்த இசையை நான் கூறுவதற்காக வந்திருக்கின்றேன். இதில் ஒரு இசையின் பெருமைதனை இவர் எடுத்து கூறுகிறார். இந்த கவிஞர் இசையினுடைய பெருமையைத்தான் எடுத்து கூறுகிறார். அதாவது இயற்கையோடு ஒன்றிவிட்ட ஒரு இசை எவ்வாறு இருக்கின்றது, இயற்கையிலே எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்றார். நான் முதல்ல அந்த பாடலை உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதற்குரிய விளக்கங்களோடு நாங்கள் செல்லலாம். அவர் சொல்றார், நான் பாடலை சொல்லும் போதே பலர் நீங்கள் கண்டுபிடித்து விடலாம், பரவாயில்லை, வைத்துக் கொள்ளுங்கள், இறுதியிலே பார்ப்போம். கவிஞருடைய அந்த ஆதங்கத்தையும் அவருடைய பாடலையும் பாருங்கோ. வானந்தான் பாடிட்டா, வான் நிலவு பாடிட்டா. அந்த வானத்திலே இருக்கின்ற வானந்த அவர் கேட்கிற அந்த சத்தத்தை தான் அவர் சொல்றார். இன்னொரு ரீங்காரம் கேட்கிறதே, காற்றுக்கு மேலாக ஒரு ரீங்காரம் கேட்டது எனக்கு. அது என்ன? வானம் பாடுதா, இந்த வானம் மேலே இருக்கிற வானம் பாடிக்கொண்டிருக்குதா, அல்லது வான் நிலவு பாடுதா, வானத்திலே இருக்கின்ற அந்த நிலவு பாடுகின்றதா, நிலவு பாடுகிறதா. பாருங்க, நிலவு குளிர்மையான நிலவு பாடுகிறதா. தேனை அருந்தி சிறு தும்பி மேலேறி நல்கிசை நல்கிட்டா. தேனை அருந்திய சிறு தும்பி, சிறு வண்டு தேனை நல்லா குடித்து அந்த மதி மயக்கத்திலே அவர் மேல போய் அங்கிருந்து அவர் பாடுகிறாரா? அவர் மதிமயங்கி போய்விட்டார் மேலே. ஆகவே அவருக்கு அந்த பாடல் வந்து விட்டதாம். தேனை அருந்தியபடியால் அந்த சிறு தும்பி சிறு வண்டுக்கு பாடுவதற்கான அந்த குரல் வந்துவிட்டது என்று சொல்லுகின்றார் கவிஞர். நடுங்கும் இடிக்குரலும் மெல்லிசை பயின்று மிக இனிமை தந்ததுவோ. நடுங்கும் இடிக்குரல் என்று சொல்றார் இங்க, இடியை சொல்லுகின்றார். வானத்திலே இடி இடிக்கும், நாங்கள் பயந்து விடுவோம். நடுங்கும் என்றுதான் அதுக்கு சொல்லி இருக்கிறேன். நாங்கள் பயந்து விடக்கூடிய அந்த இடிக்குரல் கூடி மெல்லிசை பயின்று, இங்கதான் வச்சிருக்கிறார் கவிஞர். மெல்லிசை பயிலுதாம், எது? இடி. வானத்திலே கேட்கின்ற அந்த இடியானது மெல்லிசை பயின்று கொண்டு வருகுதாம். மெல்லிசை பயின்று மேலிருந்து மிக இனிமையான இசையை தருகுதாம். அப்ப இடி இடி முழக்கம், இடி மின்னலையே அவர் என்ன மாதிரி கொண்டு வந்து விட்டார்? அந்த இசையை பயின்றுதான் அந்த இடியும் இடிக்கிறாம். பாருங்க, இவ்வளவு கருத்துக்கள், இவ்வளவு ஆழமான கருத்துக்கள். நீங்கள் எல்லோரும் இதை கட்டாயம் அவதானிக்க வேண்டும். அப்ப மெல்லிசை பயின்று மிக இனிமை தந்ததுவோ, இனிமையான இசையை தந்ததுவோ, அவர் கேள்வி கேட்டு வாரார். வான ஊர்தி மேலிருந்து வல்ல தமிழ் இசைஞன் தான் ஊதும் வேங்குழலா ஜாலா தனியொருத்தி வையகத்து மக்கள் மகிழ குரல் எடுத்து பெய்த அமுதா. நிறைய கேள்விகளை அவர் கேட்டுக்கொண்டு வரார். எப்படி என்று சொன்னா, அதுல போடுங்க அந்த வேங்குழல அப்படி போடலாம். இனி வான ஊர்தியில் இருந்து, வான ஊர்தி என்றது நாங்கள் ஹெலிகாப்டர் உலங்கு வான ஊர்தி, ஃப்ளைட்டை நாங்கள்
விண்ணுந்து என்று சொல்லுவோம். அங்கே விண்ணுந்திலே செல்கின்ற வல்ல தமிழ் இசைஞன், வல்ல தமிழ் இசைஞன் தானூதும் வேங்குழலா ஜாலா என்று கேட்கிறார். அவன் ஊதிக்கொண்டிருக்கிறாராம், எங்க வச்சு? அங்க விண்ணுந்துக்குள்ளே வச்சு அவர் ஊதுறாராம். விண்ணுந்திலே இருந்து அவர் ஊதிக்கொண்டிருக்கிறார், அந்த சத்தமாண்டு கேட்கிறார். விண்ணுந்துதான் எப்போவும் வானத்துல உலங்கு வானூர்தி அல்லது விண்ணுந்தி போகும். அதுகளில் இருக்கிற வல்ல தமிழ் கலைஞன் அல்லது தமிழ் இசைஞன் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் இசைக்கின்ற இசையா இது என்று சொல்லி கேட்கிறார். அப்படி இல்லாட்டி தனியொருத்தி வையகத்து மக்கள் மகிழ குரல் எடுத்து பெய்த அமுதா, ஒரு தனியொரு பெண் அங்கே மேலே இருந்து, அப்ப மேலே இருந்த ஒரு தனியொரு பெண் என்பதை உண்மையாகவே அங்க சாதாரண பெண்கள் இல்ல, மேலே இருக்கின்ற பெண்களை தேவ கன்னிகைகள் என்று சொல்லுவார்கள், தேவலோகத்து பெண்கள் என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு பெண் இந்த உலகத்து மக்கள் எல்லாம் வாழ்வதற்காக தன்னுடைய இனிமையான குரலால் பெய்த அமுத மழையா என்று கேட்கிறார். அமுத மழையா, என்னிட மேலோகத்துல இருக்கிற பெண்களை தேவலோக பெண்கள் என்றுதான் கூறுவார்கள், சாதாரண பெண்கள் அங்கே இருப்பது குறைவு. அப்பா அவ்வாறு பெய்த அமுத மழையா என நான் பேசுகையில் நீ நம்ப மாட்டாய், நீ நம்ப மாட்டாய். இந்த கவிஞர் தன்னைத்தானே சொல்லுகிறார், இந்த கவிதை எழுதுகிற இடத்துல சொல்றார். அப்படி என்றா அந்த இன்னொருவர் சொல்லும் போது என்ன சொல்லுவார்கள், நீ எதையும் நம்ப மாட்டாய், அப்படியான ஒரு கவிஞர் நீ என்று சொல்லி சற்று அவர் நிமிந்து பார்க்கிறார். சற்று அவர் நிமிந்து பார்க்கிறார் மேலே, அங்கே அவருக்கு ஒரு வித்தியாசமான விடயம் தென்படுகிறது. அதை நான் அடுத்த தடவையாக சொல்ல வருகின்றேன். ஏந்தும் வான் வெள்ளத்தில் இன்ப வெள்ளம் தான் கலக்க நீந்துகின்ற இந்த கானம் பாடிக்கு நிகழ்த்தினேன் உந்தன் மணிச்சிறகும் சின்ன கருவிழியும் இந்த விழிகற்கு எட்டா உயர்வானில் பாடிக்கொண்டே இருப்பாய் பச்சை பசுந்தமிழர் தேடிக்கொண்டே இருப்பார். அவர் சொல்றார் உன்னுடைய சின்ன கருவிழியும், அதுக்கு அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்கோ. அந்த பாடலுக்கு அவர் தந்த விளக்கத்தை நான் அழகாக சொல்லியிருக்கிறார். இவர் நிமிந்து சற்றே நிமிந்து அவர் பார்க்கிறார், அங்கே ஒரு குருவி இருக்கின்றது, அதுதான் பாடி இருக்கின்றதாக அவர் நம்புகிறார். அதுக்குத்தான் அந்த குருவியே சொன்ன மாதிரி சொல்றேன், நீ நம்ப மாட்டாய் என்று காட்சி தந்த வண்ணம் அது அங்கே உலா வருகின்றது. இவருக்கு அப்போது வலித்து விட்டது, இந்த குருவிதான் அங்கே பாடிக்கொண்டிருந்தது. அதுக்கு அவர் அழகாக அந்த குருவிக்கு பாடிக்கொண்டிருந்த அந்த குருவியை நோக்கி கவிஞர் கூற தொடங்குகிறார். அழகிய சிறகும் சிறிய இரு கண்களும், இந்த பாடல நான் முதல் சொல்லிட்டேன், கண்களும் கொண்ட நீ என்னுடைய கண் பார்வைக்கு எட்டாத தொலை தூரத்தில் உயர்ந்த வானத்தில் பாடிக்கொண்டே இருப்பாய். நீ என்றுமே பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், நீ சின்ன குருவியாக இருந்தாலும் உன்னுடைய அந்த இனிமையான குரல் எப்போதும் அங்கே பாடிக்கொண்டே இருக்கட்டும். அந்த குருவியினுடைய படத்தை போடலாம். அழகிய இனிய தமிழ் பேசும் மக்கள் உனது தெவிட்டாத தெம்பாங்கு இசையை கேட்டு உன்னை தேடிக்கொண்டே இருப்பார்கள். இங்க அழகிய தமிழ் பேசும் மக்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். இந்த குருவிக்கு, இந்த கானம்பாடி குருவிக்கு அழகிய தமிழ் மக்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். தமிழ் மக்கள் தான் உன்னுடைய இசையை கேட்பார்கள், தமிழர்கள் தான் இந்த இசையினுடைய பாரம்பரிய கர்த்தாக்கள், அப்படி என்றெல்லாம் நிறைய கருத்தை அவர் அங்கே முன்வைப்பதாக இந்த பாடல் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது. உனது தெவிட்டாத தெம்பாங்கு இசையை அவர்கள் கேட்பார்கள், உன்னை தேடிக்கொண்டே இருப்பார்கள். நீ எங்கே இருக்கிறாய் என்று உன்னை தேடிக்கொண்டே இருப்பார்கள். நீ என்றும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பாய், நீ என்றும் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பாய். உனது இசை என்னும் மலையால் நாங்கள் எப்போதும் இன்பம் அடைந்தவர்களாய் இருப்போம். உன்னுடைய இசை என்னும் மலையால் நாங்கள் எப்போதும் இன்பம் அடைந்தவர்களாக இருப்போம் என்று சொல்லி இந்த கவிஞர் கூறியது வானம்பாடி குருவி. அந்த வானம்பாடி குருவி இங்கே சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி வானத்திலே பாடிக்கொண்டு திரிவார். இவர் எந்த நேரம் கீச் 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 என்று வானத்துல பாடிக்கொண்டு திரிபவர். இலகுவாக எங்களுடைய கண்களிலே படக்கூடியவர், இலகுவாக இவர் படுவார். இந்த சிட்டுக்குருவியை நான் இங்கே பார்த்திருக்கின்றேன் லண்டன்லே. அதை அவர்கள் ரொபின் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்டிலே ஆங்கில பேர்லே ரொபினண்டு அந்த குருவிக்கு பெயர் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஊர்களிலே வயல்வெளிகளிலே மற்றது நாங்கள் பாடசாலைகளில
மற்றது ஒரு மைதானங்கள்ல எங்கு பார்த்தாலும் இந்த சின்ன குருவிகள் நிறையவே இருப்பார்கள். ஒரு சிறிய இடம் இருந்தால் காடும் அந்த சிட்டுக்குருவி தன்னுடைய கூடை கட்டி அதிலே முட்டைகளை இட்டு குஞ்சுகளை பொறுத்து அதிலே வாழத் தொடங்கிவிடும். இது மக்களோடு வாழ்கின்ற ஒரு குருவியாகத்தான் இந்த குருவியை சொல்கின்றார்கள். மக்களோடு ஒன்றுபட்டு வாழக்கூடிய சிறந்த தன்மை கொண்ட ஒரு குருவி. மக்களுடைய பார்வையிலே அது இருக்கிறபடியால் அந்த ஆடு மாடு கோழி அதுகளை மக்கள் வளர்ப்பது போல இந்த சிட்டுக்குருவியையும் வீட்டுக்குருவியாக அவர்கள் சில சமயங்களே வளர்க்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த குருவிகள் அநேகமாக ஊரிலே இருக்கின்ற வீடுகளிலே நிறைவாக இருக்கும். இங்கே நாங்கள் இந்த கூடுகள் கட்டி வளர்ப்பதற்கு நாங்கள் பெரிதாக அக்கறைகள் எடுப்பது குறைவு. இந்த அழகிய சிட்டுக்குருவி குறித்து பாடல்களும் இருக்கிறதாம். சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு எது சொந்த வீடு என்று இந்த கவிஞர் ஒரு ஆள் கேட்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த கவிஞரும் பார்க்கிறார். இந்த சிட்டுக்குருவியினுடைய கட்டுப்பாடு இல்லாத அந்த அழகிய இசையை இவர் பார்த்திருக்கின்றார். அதோடு இந்த பறவை இனத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல அந்த முக்கியத்துவம் இல்லை. ஆண்டுதோறும் மார்ச் 20ஆம் தேதி இந்த உலக சிட்டுக்குருவிகள் தினமாக கடைபிடித்து வருகிறார்களாம். இதெல்லாம் ஒரு புது விஷயமாகத்தான் எனக்கு இருந்தது, நல்ல விஷயம். இந்தியாவில் உள்ள பறவை இனங்கள் 1314 பறவை இனங்கள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது இந்தியாவில். அதில் 34 இனங்கள் தானாம் இப்போ இருக்கிறதா, மற்றதெல்லாம் அழிந்து விட்டது. இந்த அந்த பறவை இனங்களை பாதுகாப்பதற்கோ அல்லது அவற்றை எடுத்து பராமரிப்பதற்கோ எந்த ஒரு முயற்சிகளும் இல்லாத படியால் இந்த பறவை இனங்கள் அருகிக் கொண்டே செல்கின்றதாம். அந்த 34 இனங்களிலே இந்த சிட்டுக்குருவியும் ஒரு இனமாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிட்டுக்குருவி கிராமங்கள்ல வயல்வெளிகளில ஓடி ஆடி பறந்து திரிகின்ற சிறிய குருவியாகத்தான் இருக்கின்றது. இந்த சிட்டுக்குருவியும் தற்காலத்துல அருகி கொண்டு வருகிறது. காரணம், இந்த குளிர் சாதனங்கள் நிறைந்த வீடுகளையும் கட்டுகின்றார்கள். அதோடு எரிவாயுக்கள் போன்ற பல்வேறு விஷயங்களையும் இந்த இடங்களிலே செய்கின்றபடியால் அந்த குருவிகளுக்குரிய உணவுகள் கிடைப்பது சற்று குறைவாகவும் இருக்கின்றது. கூடுகள் கட்டி வாழ்வதும் அவை குறைவாக இருக்கின்றது. ஆகவே இந்த நகருக்குள்ளும் சிட்டுக்குருவிகள் இருக்கின்றன. ஆனால் கிராமத்தில் தான் தோட்டங்கள், வீடுகள், வயல்வெளிகள், கிணற்றடிகள், எங்களுடைய ஊரில் கிணறுகள் இருக்கும், அப்படிப்பட்ட இடங்களிலே அவை இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த காலத்திலே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அதிகரிப்பு காரணமாக இந்த சிட்டுக்குருவிகளுடைய முட்டைகள் கதிர்வீச்சு பட்டு அவையெல்லாம் அழிந்து விடுகின்றதாகவும் ஒரு தகவல் கூறுகின்றது. அப்போ அவ்வளவு தூரத்துக்கு அந்த கதிர்வீச்சுகள் கூடுதலாக இருக்கிறது. ஏன்னா இது ஒரு சின்ன குருவி, சின்ன குருவி. அந்த குருவியினுடைய அளவு வந்து சிறிதாக இருக்கிறபடியால் அவைகளுக்குரிய காலங்கள், அவைகளுக்குரிய அந்த இதுகள் எல்லாம் கொஞ்சம் சிறிதாகத்தான், குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே மிகவும் மென்மையானவையாக இந்த குருவிகள் காணப்படுவதாக கூறுகின்றார்கள். ஆகவே இந்த குருவிகளை பாதுகாக்கின்ற விஷயத்தை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் உண்மையாகவே கடைபிடித்து வந்தால் இந்த பறவை இனங்கள் அழிவதையும் தடுக்கலாம். மற்றது நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களில இதுவும் ஒன்றாக இருக்கலாம். ஆகவே எங்களுடைய தியான தளத்திலே நாங்கள் இந்த மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் அனைத்தையும் நாங்கள் பாதுகாக்கின்ற ஒரு கடமை பாட்டிலே எங்களுடைய வழியிலே திறந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த சிட்டுக்குருவியினுடைய ஒரு விடயத்தை நான் கூறியிருக்கின்றேன். அவர் ஒரு அழகான பாடகர். இந்த சிட்டுக்குருவி அழகான ஒரு பாடகராக இந்த உலகத்திலே இருக்கின்றார். மனிதர்கள் பாடுவதைத்தான் நாங்கள் கேட்போம் காது கொண்டு. ஆனால் இங்கே சிட்டுக்குருவி பாடுகின்றார். அவரையும் நாங்கள் அனுசரிக்க வேண்டும். அவைகளுக்கும் நாங்கள் உணவும் நீரும் கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. சிறிய தானியங்கள் இந்த சிட்டுக்குருவிகளுக்கு உணவாக கொடுத்து நீரையும் கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த குருவியும் எங்கள்ல ஒருத்தர் என்றதை நாங்கள் கருத்தில் கொண்டு நிறைவாக இந்த பாடலையும் இதனுடைய பொருள்களையும் இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் கூறி இதிலே நான்
கவிஞர் அல்ல, ஒரு கவிஞர் கூறிய பாடலைத்தான் கூறினேன். இப்போது நீங்கள் எல்லோரும் கவிஞர்களாக மாறுங்கள், சந்தோஷமாக இருங்கள், இதிலே மகிழ்ச்சியாக இருங்கள். என்ன கருத்துக்களை நீங்கள் இதன் மூலம் புரிந்து கொண்டீர்கள், அதுதான் இங்கே எனக்கு முக்கியமாக தேவைப்படுவது. நன்றி. நல்ல நல்ல பேச்சு சிவமோகன் மாஸ்டர். We'll show appreciation. We'll clap the hands for 30 times. நன்றி 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 அம்மா. இப்போ சிவா மோகன் மாஸ்டர் நல்லொரு சுரந்த சொற்பொழிவு சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். இசையால் வசமாக இதயமெது என்பதை சொன்னீர்கள். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த கதையை சொல்லவில்லையே என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் சொல்லுவீர்கள் என்று விட்டுவிட்டே. அடுத்து அதை பற்றி கதைக்க போனால் பிரச்சனை உண்டோடு நான் பேசாமல் விடுறேன். அடுத்து உங்கள் கரங்களை உயர்த்தி உங்கள் கருத்துக்களை கூறுமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அம்மா, உங்கள் பேச்சு சிறப்பு சிறப்பு. சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு? நான் ஒரே ஒரு பாடலை, அந்த பி சுசீலா பாடிய தமிழ் சினிமாவில் இந்த சிட்டுக்குருவி நெடுகலமே வந்தபடி இருக்கும் படம் பாடல்கள்ல. எனக்கு பிடித்த பாடம் என்றால், ஒரு ஒருவற்ற மனை இல்ல ஒரு மனைவி தனது கணவன் எங்கினியோ போயிட்டான் என்று கணவனை தேடி திரிகிறா. அவ கேட்கிறா சிட்டுக்குருவிட்ட, என்னென்னு கேட்கிறா என்றால், உங்களை அந்த பாடல் தெரியும், சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்னை விட்டு விட்டு போன கணவன் செய்தி தெரியுமா என்று. அதாவது இந்த கணவன் விட்டுட்டு போட்டாலும், அந்த வியாபார நோக்கம் போயிருந்தாலும், ஒரு சந்தேகம் இவங்க போனான் என்றால், அது இளம் பெண்களுக்கு அந்த சந்தேகம் வாரதானே, அதை பி சுசீலா அவர்கள் மிகவும் சிறப்பாக பாடினார்கள் என்று கூற விரும்புகின்றேன். அவ்வளவுதான், நன்றி. சிட்டுக்குருவி அந்த வீட்டு பறவையாக இருந்தபடியால் தான் அந்த சிட்டுக்குருவிட்ட செய்தி சொல்றார்கள். செய்தி சொல்லி அனுப்பக்கூடிய அந்த தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது வீட்டு பறவை என்றுதான் கூறப்படுகிறது. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி. வணக்கம். இந்த பேச்சு என்ன மாதிரி இருக்குமென்று நான் யோசித்தேன். சரி, கேட்டு பார்ப்போம்னு யோசித்தேன். எனக்கு என்ன, ஐ குடன் கெஸ் இட். என்ன, நான் மானம்பாடி என்று தான் கேள்விப்பட்டிருக்கேன். காணம்பாடி என்ன? காணமெண்டா ஒரு இசையைத்தான் சொல்கிறேன்னு தெரியும். இயற்கையின் அசைவுகள் எல்லாம் இசை என்று சொல்வது கவிஞர்களுக்கு கற்பனை அதிகம். நான் ஐ வாஸ் டாக்கிங் டு சம்படி திஸ் டுடே, அப்போ தான் சொன்னேன், இந்த கடவுள் எங்களை தண்ட வடிவில் படைத்திருக்கிறாரோ, நாங்கள் கடவுளை எங்களை வடிவில் படைத்திருக்கிறோமோன்று தான் கேள்வி. கவிஞர்கள்லாம் அந்த நாளையில் இன்டெலிஜென்ட் பீப்புள் என்று எடுத்துக்கொண்டார்கள். இது நான் சொல்லல, ஒரு ஒரு இதில் கான்ஃபரன்ஸில் ஒரு ஸ்பீக்கர் சொன்னவர், கவிஞர்கள் பிறகு மேத்தமெட்டிஷியன்ஸ். அப்போ தான் இந்த கவிஞர்கள் தான் அரசர் சபையில் அரசனுக்கு அட்வைஸ் கொடுத்தார்கள். பிகாஸ் தே வர் கன்சிடர் லேர்னட் பீப்புள். அதோடு இந்த கற்பனை அதிகமாக இருக்கல கவிஞர் என்று இல்லை, ஓவியருக்கும் அப்படித்தான், சிற்பிகளுக்கும் அப்படித்தான். கவிஞர்கள் வந்து கூட காலையில் சொன்னேன், எடுத்து எண்ணு மெழுத்து மண்டு சொல்லி, அது வந்து அறிவு கண்ண சொல்லுது என்றால் கவிஞர்களுக்கு அது மிகவும் ஸ்ட்ராங். அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த எங்களெல்லாம் கவிஞரான, நான் ஒரிஜினல் கவிஞர் இல்லை, காப்பி அடிச்சிருக்கிறேன். சரியோ? அதாவது இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க, நிலவு நிலவு பாடுதுன்னு. நிலவு மலரும் பாடு, எனக்கு அதை விட பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு நான் எழுதி வச்சிருக்கேன், போய் எடுத்து கொண்டு வந்தேன். ஏன்டா, ஐ வாஸ்ன்ட் ஷுவர். எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம் இல்லைன்னா, நாளைக்கு வந்து அந்த பாட்டை போடலாம் உங்களோட ப்ரோக்ராமில். என்ன பாட்டுன்னு சொன்னால், சுசீலாவும் மோதி என்ற ஒரு பழைய ஒரு பாடவர் இருந்தார். இத்தனை பேர் எனக்கு அந்த, ஐ லவ் ஹிஸ் வாய்ஸ். காணா இன்பம் கணிந்ததேனோன்று, அதில் என்ன பாடுனா, வானில் சிந்தும் மாமலை எல்லாம் வானோர் தூவும் தேன்மலையோடும் வரி. அடுத்த வரி அவ பாடுறா, மேகம் யாவும் பேரழியோடு மேளம் போலே முழங்குவதாலே. எப்படி போகுது? இது யார் எழுது, இந்த பாட்டு எழுதுன்னு எனக்கு தெரியாது. 1950s வந்த படம். அடுத்தது, கண்ணல் மொழியோ மின்னல் எல்லாம். எனக்கு முதல் கண்ணன் என்றா என்னென்ன தெரியல. சரியா? நீங்க தான் சொல்லணும். கண்ணன் என்றா என்ன? கண்ணல் மொழி என்று சொல்றது இனிமையானது. கண்ணல் மொழியோ மின்னல் எல்லாம் விண்ணில் வாழ வேடிக்கையோ.
எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா? சோ அது உண்ணில் வான வடிக்கையா. அப்ப நீங்க நீங்க மின்னல வந்து மின்னலை என்னன்னு சொல்லுவாரு என்று சொன்னா இடி இல்ல மின்னல். அந்த மின்னல் வந்து வானத்துல அப்பிய பண்றது வந்து நரம்புகள் போற மாதிரி. இது நேச்சுரலே பீப்புள் ஆர் டிஸ்கிரைபிங் இட். அப்ப அது ஒன்றொழிய ஐ டோன்ட் நோ அந்த மின்னல் மின்னல் இஸ் லைட் இடி இடியோசை கேட்ட நாகம் என்று சொல்லுவாரு இல்ல. பாம்பு கூட இடியோசை எங்கட விட நாய் இடி அடிச்சோடனே கட்டளைகளை ஒளிஞ்சிடும். அப்படி நாங்கள் எங்களை கவிஞர் ஆக்கி இன்றைக்கு மிக்க நன்றி. நன்றி. இப்ப இப்ப நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குது. கவிஞர் ஆகினத்துல நான் பாஸ் பண்ணிட்டேன்னுதான் நினைக்கிறேன். ஐயா நல்ல ஒரு அருமையான பாடலை தேடி அது இயற்கையோடு எவ்வாறு ஒன்று இருக்கிறது என்பதற்கு கவிஞர், இந்த கவிஞர், நான் கூறிய கவிஞர், பெரிய கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தான் நான் கூறிய அந்த பாடல். அவருடைய பாடல்ல இருந்தே நீங்க எத்தனை கவிதைகளை பிடிச்சிருக்கிறீர்கள் என்று பாருங்க. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை கவிஞர் ஆக்கிட்டீங்க தானே. அருமையான பாடல், அருமையான இயற்கை வளங்களை அப்படியே துல்லியமாக சொல்லுகின்ற பாடல் தான் அந்த பழைய பாடல். நன்றி. நன்றி நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். சூரியகுமார் மாஸ்டர் நீங்க கதைங்க பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்தை அமைத்து கொடுத்த அமைத்து தந்த எங்களை ஸ்ரீ ஸ்கந்தராஜ மாஸ்டருக்கும் மகேந்திரி மாஸ்டருக்கும் மல்கன் எங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு இன்று அருமையாக கானம் பாடி என்று சொல்லி ஒரு கவிஞர் வந்தார். அவர் எங்களையும் கவிஞராக்கிவிட்டார். உண்மையாக ரொம்ப சந்தோஷம். சிட்டுக்குருவிக்கும் அதுக்கும் ஒரு நாள் இருக்கு. வேலண்டைன் டே மாதிரி அவைக்கும் ஒரு நாள் இருக்கு. நாங்கள் அதையும் மறக்கக்கூடாது. உலகத்தில் அதுக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் இங்கேயும் இருக்குது. நான் கண்டிருக்கிறோம். எங்களை டேஸ்டில் வந்து மைந்தான் கத்தி கொண்டிருக்கும். அவங்க பேசுவாங்களே சாப்பாடு போடுவாங்கன்னு என்ன பான் போடக்கூடாதா, போட்டா செத்துருமா. இந்த பான் பான்ல ஏதோ இருக்கும் இந்த என்ன போடுறவங்க மாஜர் மாரி என்ன போடுற அளவடியா பான் இது கொண்டும் போடக்கூடாது. புறாவுக்கும் போடக்கூடாது. அது அதுக்காண்டி சொல்லுவேன் அவங்க டே சென்டர்ல போடக்கூடாண்டும் சொல்லி எல்லா கதவும் மூடிடுவாங்க சாப்பாடு. நன்றி சிவமோகன் மாஸ்டர், நீங்க மீண்டும் பெற வேணும். இன்றைக்கு அருமையா இருந்தது. நன்றி வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நன்றி சபாரணம் சூரியகுமார். நேற்று நீங்க வரே இல்லையே நேற்று. எனிவே நான் வந்து பறவைகளுக்கு சாப்பாடு கொண்டு போட்டுட்டு வருவேன். சரியா, மரத்துல கட்டி இந்த பேர்ட் கேஜ்ல போட்டுட்டு வருவேன். பார்த்தா ரிசர்வா காண இல்லை. என்னுடைய கணவரோ, நீ பறவை வளர்க்கிறாயா எலி வளர்க்கிறாயா என்று கேட்பேன். எலிகள் போய் சாப்பிட்டுரும். அப்ப நான் என்ன செய்ய? ஒன்னும் செய்யல. நன்றி நன்றி சிவகுமார். அனைவருக்கும் வணக்கம். இன்று சிவாமோகன் மாஸ்டர் ஒரு அருமையான தலைப்பு கானம் பாடி என்ற ஒரு தலைப்பு எடுத்து எல்லாரையும் அந்த எப்படி அந்த இசையை இசைக்கு மயங்காதவர் ஒருவரும் இல்லை என்பதை அழகாக கூறினீர்கள். இப்ப இசை வந்து எங்களோட நரம்பு நாடி எல்லாத்தையும் தொற்றும். எந்த இசை என்றாலும் மற்றது இந்த எங்களை இசையில வந்து ஆகதநாதம் அநாகதநாதம் என்று இருக்கேன்னு. அநாகதநாதம் என்றேக்கில் இயற்கையாக வாருது. இடி மின்னல் அதுகள் எல்லாம் அநாகதநாதத்தில் இருக்குது. ஆகதநாதம் என்றேக்கில் மனிதரால் செய்யப்படுறது. நாங்கள் வாசிக்கிறதெல்லாம் ஆகதநாதம். அநாகதநாதம் என்றேக்கில் பஞ்சபூதங்களால் ஆகினதெல்லாம் அநாகதநாதம் என்று இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா அந்த அவர் வந்து
இடி இடியே இடி வந்து பயின்று வந்து இசையை பயின்று வந்து பாடுகிறது. இடியே அவ்வளவு இனிமையா வருதுண்டு. பாரதிதாசன் அவ்வளவுக்கு அந்த இயற்கையோட ஒன்றி போய் கூறியிருக்கிறார் பாருங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்குது இந்த ஆகதநாதம் அநாகதநாதம் எல்லாமே தெரிஞ்சிருந்தா. அந்த இசை வந்து அந்த ரிங்காரம் அந்த இயற்கையில காட்டுல வந்து அந்த பேம்புகள் இருக்குல்ல, அந்த ஆமா பேம்புகள்ல வந்து இந்த வண்டுகள் எல்லாம் ஓட்ட போட்டுருங்க. ஓட்ட போட்டோன்னு அந்த ஓட்டைகளால காத்து போய் அது ஒரு ரிங்காரமா கேட்கும். அதுதான் ஃப்ளூட் வந்தது அதே மாதிரி. அப்ப அப்படி அந்த இயற்கையாலேயா இந்த மனிதர் அந்த ஆகதநாதத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். அநாகதநாதம் இருந்ததால பஞ்சபூதங்கள் இடியும் ஒரு ஒரு இடியும் ஒரு இதுதான். மின்னல் இடி எல்லாம் மழை எல்லாம் அநாகதநாதத்துல இயற்கையோட வருது. அதை வந்து அதை பார்த்து தான் இந்த இசையால எல்லாரும் இசையும் வந்தது என்பதை மிக அழகாக எடுத்து கூறினீர்கள். இந்த பறவைகள் எப்படி இந்த பறவைகள் கூட கீச்சு கீச்சன்னு சத்தம் போடும், அதுலேயும் ஒரு இனிமை இருக்குது எல்லாம். இந்த என்ன பறவைகள் பட் இந்த ஆடு மாடுகள் கத்துறது எல்லாம் ஒவ்வொரு நாதமா அதை நாங்கள் பார்த்தோம்னா நாதமா எடுப்போம் அல்லது இது கத்துதான்னு சொல்லுவோம். அருமையாக இன்றைக்கு விளங்கப்படுத்தினீர்கள். மிக்க நன்றி சிவாமோகன் மாஸ்டர், அருமையான பேச்சு. நன்றி நன்றி அம்மா, நன்றி 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 அருந்ததி மாஸ்டர். பவானி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இந்த சிவாமோகன் மாஸ்டர் ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான ஸ்பீச் அருமையாக இருந்தது. அந்த இதுவரை அருந்ததி மாஸ்டர் சொன்ன போல இயற்கையிலேயே எங்களுக்கு பல மியூசிக் வரும், என்ன காத்தால வரும், மற்றது துளைகளால் வந்தால் அது புல்லாங்குழல் அப்படி கணக்கு வரும். அதை நீங்கள் வடிவாக விளங்கப்படுத்தினீர்கள். அதோட சேர்த்து சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி பறவைகள் எல்லாம் ஒரு ஒரு நேரங்கள்ல அதால் வித்தியாசமான இதை சொல்லும், பாட்டுகளை சொல்லும். அதுவும் ஒரு விதமான மியூசிக். இதையெல்லாம் வடிவாக சொல்லி எங்களுக்கு சந்தோஷமாக எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்பீச்சை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். நன்றி அம்மா. நீங்க எல்லாரும் அருமையா ஹாப்பியா சந்தோஷமா கவிஞரா மாறிட்டீங்க பாத்தீங்களா. எல்லாருமே அழகாக இருக்கீங்க. இதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும். தேங்க்யூ. நன்றி பவானி மாஸ்டர். கேரளிவாஜ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையாக ஒரு கவிதையை எடுத்து நான் ரசித்ததோடு எல்லோரையும் ரசிக்க வைத்தீர்கள் அம்மா, மிக்க நன்றி. ஆனால் சிட்டுக்குருவி ஒரு வானம்பாடி, கூகுளில் வேண்டுமானால் பாருங்க. வானம்பாடிக்கும் சிட்டுக்குருவிக்கும் என்ன வேறுபாடு என்றால், சிட்டுக்குருவிக்கு வால் நீண்டிருக்காது, வானம்பாடிக்கு வால் நீண்டிருக்கும். இரண்டும் ஒரே அளவில்தான் இருக்கும், ஆனால் வால் பகுதி மட்டும் சற்று வானம்பாடிக்கு நீண்டிருக்கும். வானம்பாடி வேறு, சிட்டுக்குருவி வேறு. பாரதிதாசன் அழகாக வானம்பாடியை பற்றி பாடியதைப் போல பாரதியார் பாடியிருக்கிறார் கண்ணதாச என்று. சிட்டை பற்றி பாடாத கவிஞர்களே இல்லை இன்று வரை. பலரும் சிட்டுக்குருவியை பற்றி பாராட்டி பாடியிருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல அது நம் வீட்டுக்கு பறவை, வீட்டுக்கு அடிக்கடி வருகின்ற காரணத்தினால் அனைவரும் பாடுகிறார்கள். சிட்டுக்குருவி மிகுதியாக பாடாது, சிறிதாக குரல் கொடுக்கும். வானம்பாடிதான் விசில் அடிப்பதை போல நீண்ட தூரம் பாடும். ஜெகநாதன் மாஸ்டர் கேட்டது கண்ணல் என்றால் கரும்பு, கரும்பைத்தான் கண்ணல் என்று சொல்வார்கள். தூய தமிழ் வார்த்தை அது கண்ணல் என்றால் கரும்பு. அதை போல இனிமையாக என்று தெரியும். நன்றி. வாய்ப்புக்கு கரும்பு, கரும்பு என்பது கண்ணல் என்பது அந்த இடத்துல, அந்த இடத்துல அந்த இடத்துல இனிமையை குறிக்கிறது. அந்த இடத்துல எல்லாரும் கவிஞர்களா மாறிட்டீங்கன்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கவிஞர் அல்ல, நான் பாரதிதாசன் கவிதையோட தான் வந்தேன். நீங்க எல்லாரும் மாறிட்டீங்கன்னும் போது சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி கவிராஜ் மாஸ்டர். பாப்பு மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி தாரா மாஸ்டர். நன்றி அனைவருக்கும். அனைவருக்கும் வணக்கம். சிவமோகன் மாஸ்டர், நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னர் உங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். அதுக்குரிய காரணத்தை நான் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அதுக்கு முதல் உங்கள் பேச்சுக்கு வருவோம். வெகு விரைவாக ஆரம்பத்திலே நான் தொடங்கி இசையை பற்றி பாடல்களின் வகைகள்
பொருள் அது இடம் காலத்துக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதை, முதல் மனிதன் தமிழன் என்பதையும், இசை எங்கு எப்பொழுது வந்தது, யார் எந்த இனத்தால் வந்தது என்பதை தெரியாது என்பதை வடிவாக கூறினீர்கள். அது உண்மை, 100க்கு 100 உண்மை. அதில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் பேசுவதற்கு முன்பாக ஒரு தன்னுடைய வாயால் ஒரு ஒரு இசையை எழுப்பி இருக்கலாம். அது இப்போ ஊ அல்லது ஆ ஏதோ ஒன்று சம்திங் இல்லாத, அப்போ அது மாதிரி இசை தான். அது இன்னும் அது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சொல்லிக்கிறது தமிழ் தான் முதல் மொழி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இசை எப்பொழுது ஆறால் வந்தது இன்னும் முடியாது. நீங்கள் சொன்னது 100க்கு 100 சரி என்று தான் நான் நம்புகின்றேன். நான் சொல்வது தவறா இருந்தால் வேறு யாராவது சொல்லலாம். அது மட்டுமில்லை, இந்த ரெண்டு பாடல்கள் எனக்கு வந்தன. அதில் ஒன்று பான்கோசேன ஏற்கனவே சொல்லிவிட்டார். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்த போன கணவன் வீடு திரும்பல்ல. அது ஒரு பாட்டு. மற்றது சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. ரெண்டு பாட்டையும் கேட்கக்குள்ள எனக்கு என்ன தட்டி எழுப்பி விட்டா சிவாமோகன் என்னன்னு சொன்னா, நாங்கள் சிட்டுக்குருவி கிட்ட போய் நாங்கள் செய்திதான் சொல்றோம் எல்லாம். அது வடிவா கேட்குது போல இருக்கு அந்த பறவை. அந்த பறவைக்கு நாங்கள் உலக தினத்தை கொண்டாடுவது மிக சிறப்பானது, மிகவும் கவலையாக இருக்கிறது. 1000 பறவைகள் இந்த இடத்துல இப்பொழுது 34 பறவைகள் தான் இந்தியாவில் இருக்கிறது என்பது மிகவும் கவலையான விஷயம். இங்கு வெஸ்டர்ன் நாடுகளையும் நாங்கள் மிக கவனம் செலுத்துகின்றோம். பறவைகளை எப்பொழுது என்டேஞ்சர் ஸ்பீசிஸை எப்படி காப்பாறுகிறோம், மிக கவனம் செலுத்துகின்றார்கள். எனிவே, நான் இப்போ சொல்ல வந்தது வந்து வசாவளான்ல என்னுடைய நண்பருடன் கதைத்து கொண்டிருந்தேன். வசாவளன் தமிழ்ந்தியினோட உறவினர் கதைத்து கொண்டிருந்த போது அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா பிரான்சிஸ் பிள்ளை என்று சொல்லி அங்கே இருந்தவர், 1800 டச்சு காலத்துல இருந்தவர் வசாவளான்ல. அவரோட நல்லொரு புலவர். அண்ட் ஒட்டிருக்கு ஒரு பாடலையும் சொன்னார், சரியான வெயில் நேரமாம், அங்கிருக்கும் மலர்கள் மிக குளிர்மையாக இருக்கின்றன, அந்த குளிர்மையான மலர்களிலே போய் தங்குவதற்கு தேனீக்கள் போய்கொண்டிருக்கின்றன. அப்போ தேனீக்கள் வந்த தேனீக்கள் தன் வீட்டுக்கு வந்தவர்களுக்காக அந்த மலர் என்ன செய்து தேனை சொரிகின்றது. அந்த தேனை சொரிந்த போது அவர்கள் அது என்ன செய்து ஒரு நாராக கீழே போகின்றது, ஒரு நாராக கீழே போகின்றது. அப்போ அவர்கள் அதில் எல்லாம் எல்லாரும் சுற்றி சந்தோஷமா இருக்கின்றார் என்பதை ஒரு அழகான வர்ணனுடன் அந்த பாடலை கூறினார். அப்படிதான் நான் உங்களை யோசிச்சேன், உங்களை அவரை பற்றி பேசுவதற்கு அழைக்கலாம் என்று. அவர் தானே வந்து இங்கே இந்த தளத்தில் பேசுவதாக ஒப்புக்கொண்டிருந்தார், இந்த பிரான்சிஸ் பிள்ளை என்பது. என்னென்னு சொன்னால், நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற புலவர்களை, இலங்கையில் இருக்கின்ற அறிஞர்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவது ஸ்ரீஸ்கந்தராயாவுக்கு மிக விருப்பமான ஒன்று. அப்படி அவர்களை கேட்டிருக்கின்றோம் வருவார் என்று நினைக்கின்றேன். இந்த மாதம் நான் சரியான மாதத்தில் கேட்கிறேன். மற்றது ஓவராலாக சொல்ல போனால் மிக சிறப்பான பேச்சாமா. நன்றி, வணக்கம். Thank you. Nandri Babu Masa. I know both songs, but I like the second song best. Can I sing it? Dr. Sada Master, ninga solunga please. Unmute please. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல அருமையான பேச்சு. இதுல என்னண்டா எனக்கே தெரியாது, என்ன என்னத்துல எங்க தொடங்குது எங்க முடிய போகுதுன்ற ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் சஸ்பென்ஸ் எல்லாம் விட்டுருந்தபடியா எனக்கு கதை எப்படி போகும்னு தெரியாது. இதுல என்னென்றால், மனிதருக்கு மொழி இல்லாத காலத்திலேயே பறவைகள் பாடிக்கொண்டு தெரிஞ்சது. அப்போ அங்கே இருந்துதான் அருந்ததி மாசம் சொன்ன மாதிரி இசையே கவிஞருக்கு தெரியும் என்று இன்றைக்கு தெரியும். ஆனால் கவிஞருக்கு அந்த காலத்தில் தெரியாது. அவைகள் ஒவ்வொரு விலங்கு இதுகள் மேக் பண்ணுற நோய்ஸை எடுத்து தான் இசையை உண்டாக்கி இருக்கணும். அங்கே தான் வந்தது. தவளை ஒரு விதமாக சத்தம் போடும், முதல்ல இன்னொரு விதமாக சத்தம் போடும், அமைதியாக இருக்க அதில் கவனித்தால் இங்கே அந்த காடுக்குள்ளால் தனியாக போனியான பயம் வரும். ஒவ்வொரு அந்த இருந்துட்டு எங்கே இருந்து சத்தம் வருது, மனுஷ சத்தம் போடுற மாதிரியே சத்தங்கள் இருக்கும். ஆனால் எல்லாம் விலங்குகளும் குருவிகளும் பறவை எல்லா எல்லாத்தின் சத்தம் தான். அது அதில் இருந்து உடனே கேட்டு கேட்டு அந்த இன்னொரு ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா பிள்ளைகள் தடியும் சின்னும் வச்சு மியூசிக் ப்ளே பண்ணுதுகள். அந்த சத்தத்தை அவை மேக் பண்ணி நாம் அதை ப்ரிட்டன் பண்ணி தாங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிற மாதிரி தட்டி தட்டி அந்த இசை எப்போ வருதோ அதுக்கு ஏற்றபடி பாடுகின. அப்போ அது கவிஞர் இன்றைக்கு பாடுறதோ ஆச்சரியம் இல்லை. குழந்தைகளை இப்படி தேடி தேடி பாடுகிறார்கள். இதுல என்னென்றால், இந்த எல்லாரும் கவிஞரை வரவணுமென்று சொன்னதுல இதுல ரெண்டு சிறுவர்கள் பாட்டு பாடுறார்கள். சின்னஞ்சின்ன பறவையான சிட்டுக்குருவி தேடி தேடி திரிவதென்ன சிட்டுக்குருவி, என்ன வேண்டும் என்ன வேண்டும் சிட்டுக்குருவி, என்னிடம் நீ சொல்ல வேண்டும் சிட்டுக்குருவி, உணவு தேடி திரிகின்றாயோ சிட்டுக்குருவி, ஊக்கமது கைவிடாத சிட்டுக்குருவி, பணமும் வேண்டாம் காசும் வேண்டாம் சிட்டுக்குருவி, பச்சை நெல்ல நான் தருவேன் சிட்டுக்குருவி,
கூடு கட்டி வாழ்வதற்கோ சிட்டுக்குருவி, குச்சிகளை தேடுகின்றாய் சிட்டுக்குருவி, பாடுபட்டு வேலை செய்ய சிட்டுக்குருவி, பாடமெல்லாம் கற்றுத்தரும் சிட்டுக்குருவி, வீட்டுக்குள்ளே எந்த இடம் சிட்டுக்குருவி, வேண்டுமோ நீ சொல்லிடுவாய் சிட்டுக்குருவி, கூட்டை அங்கே கட்டிக்கொள்ள சிட்டுக்குருவி, கொடுக்க வேண்டாம் வாடகையும் சிட்டுக்குருவி, கூட்டை நாங்கள் கலைக்க மாட்டோம் சிட்டுக்குருவி, குஞ்சுகளை தொடவும் மாட்டோம் சிட்டுக்குருவி, சேட்டை ஒன்றும் செய்ய மாட்டோம் சிட்டுக்குருவி, திண்ணம் இது திண்ணமாகும் சிட்டுக்குருவி. அண்ட் அருமையாக குழந்தைகள் பாடுகிறார்கள். அவ்வளவுக்கு அதே என்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த சிட்டுக்குருவிகள். அத்துடன் நிறுத்துகிறேன். நன்றி. நன்றி 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 அம்மா, அருமையான ஒரு கவிதையை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். நன்றி நன்றி டாக்டர் சதா மாஸ்டர். ராதை மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்ற மாதிரி சிவாமோகன் மாஸ்டர் நின்றீங்கள். இன்றைக்கு ஒரு விதமா இந்த காணம் பாடிய பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். நான் முதல் நீங்கள் காணம் பாடியன்னு சொல்ல அந்த மீரா படத்துல எம் எஸ் சுப்புலட்சுமி ஒரு பாட்டு பாடுற இல்ல, என்ன காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், அந்த பாட்டை பற்றி தான் நீங்க சொல்ல போறீங்களு யோசிச்சோண்டு இருந்தேன். நீங்கள் சிட்டுக்குருவிய பத்தி எல்லாம் சொல்ல அப்சார்ப் உங்களோட உங்களோட டாக்ல நல்ல நல்ல சிறந்த பேச்சு. அந்த மற்றது நீங்க அந்த இயற்கையை பற்றி சொன்ன நீங்கள் இல்ல, அப்ப இந்த இந்த மீரபாய் இந்த பாட்டு முழுக்க இயற்கையை பத்தி தான் சொல்லுதேங்க. அருந்ததி மாஸ்டர், அருந்ததி மாஸ்டர் மூங்கில்ல பற்றி சொல்ல நான் யோசிச்சேன். அருந்ததி மாஸ்டரும் இதைத்தான் சொல்ல போறோன்னு யோசிச்சேன். அந்த என்ன காற்றினிலே வரும் கீதம், அப்புறம் அந்த விலங்குகள் கனிய வைக்கும் கீதம், அந்த மிருகங்கள் கூட அந்த கீதத்துல மயங்கி உருகுது. காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும் காணவர் கேட்கும் கீதம் அண்ட் அப்படி வரும். காட்டு விலங்கும் கேட்டு மயங்கும் அந்த பாடல அந்த இயற்கையை பத்தி தான் நீங்கள் சொல்ல 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 அந்த பாட்டும் அந்த இதுவும் தான் எனக்கு வந்தது. சிறந்த பேச்சு சிவாமோகன், தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி ராதே அம்மா. நன்றி ராதே மாஸ்டர். ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர் நீங்க அதேங்கோ ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று மிகவும் சிறப்பாக அருமையான பேச்சொன்றை சிவாமோகன் மாஸ்டர் அவர்கள் கானம் பாடி பேசி அல்லது பறவைகள் அதை சிட்டுக்குருவியை பற்றி எல்லோரும் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிட்டுக்குருவியை பற்றி ஒன்று கதைக்காமல் விட்டுட்டார்கள். அவர் எங்க அந்த ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் டெக்னிக்கை எங்க படிச்ச வேண்டியது, அந்த கூட்ட பார்த்தீங்களா என்ன மாதிரி கட்டி இருக்கு, அது திறமையா இருக்கின்றது. அந்த சிட்டுக்குருவி ஆல்ரவுண்டரா இருக்கு. அதுல என்னென்னு சொன்னா கட்டுவதில்லை. இப்ப நாங்கள் இந்த தளத்துல வந்து தியான தளத்துல வந்து நாங்கள் அதிகமாக மனிதர்கள் யோகிகள் எல்லாரை பற்றியும் பேசணும். அதில் வந்து நீங்க அந்த சிட்டுக்குருவிகள் பறவைகள் மிருகங்களை பற்றி எல்லாம் பேசுறது மிக மகிழ்ச்சியா இருக்கு. அதுல சூரியவர்களும் அதிகமாக வந்தா பறவைகள் மிருகங்களை பற்றி பேசுறதுக்கு அவருடைய பேச்சனும் திறமா இருக்கிறது. அடுத்த முறை அவர் ஒரு பறவையோ ஒரு குரங்கோ இல்லாட்டி அனிமலை பற்றி ஒரு சேர்த்து கதை சொன்னால் அவையில் எங்களுக்கு படிப்பனையா இருக்கு. அவையில இருந்து கணக்க படிக்கலாம். இந்த குரங்குகள் சிட்டுக்குறவைகள் எல்லாம் பல விதங்களில் படிக்கலாம். பொதுவாக பறவைகள் எல்லாம் வந்து விதைகளை வந்து காடுகளை கொண்டே போடுது. என்ன இந்த பழங்களை திருண்டு பெரிய மரங்கள் எல்லாம் வருது. இப்படி பல விதங்களில் உதவி செய்கின்றது. அதுக்குத்தான் நாங்கள் இந்த ஆகஸ்ட் இன்றைக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை போல நாங்கள் உங்களோட வேர்ல்ட் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் ஒரு பறவைகளை மிருகங்களையும் பார்த்து அவையிலையும் வந்து கழித்து அதோட அவையோட சேர்ந்து தியானத்தையும் செய்யறதுக்கு போகின்றோம். முடியுமான அளவில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் போகிறோம். இந்த தமா மாஸ்டர் எல்லாம் வரையினோம். அதேபோல மற்றவர்களும் பலர் வருவார்கள் நினைக்கின்றேன். வெளும் வரவு விருப்பம் என்றால் இல்லை நியம போடலாம் என்றால் நீங்கள் அந்த சிட்டுக்குருவியில விருப்பமா இருக்கிறபடியே நாங்கள் வேலை போய் அங்கே பறவைகளோட சேர்ந்து தியானம் செய்வதற்கு உதவியா இருக்கும் என்று கூறிக்கொண்டு சில விடயங்களை சொல்லுகின்றேன். அதாவது நாளைக்கு காலமே வந்து முதல் முறையாக சரோஜினி நலந்துவன் அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து அந்த யோகா நிகழ்ச்சியை நடத்த வருகிறார்கள். வித்யா அவர் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்தவர். முதல் முறையாக இவ்வளவு நாளாக எங்களை கேட்டுக்கொண்டிருந்தவர் அது சரியான முறையில் எங்களுக்கு அமைய இல்லை. அவருக்கு அட்லீஸ்ட் ஒருக்கா வந்தாலும் செய்யட்டும் என்று சொல்லி நான் விட்டிருக்கிறேன். அதாவது நாளைக்கு தேர்ஸ்டே மார்னிங் 9:30 AM வருவார். 11 மணிக்கு சந்திரகலாவுடைய பேச்சிருக்கு.
ஆன்ம பெரிஞாம பெரிணாம வளர்ச்சி என்ற தலைப்பில் பேசுகிறார். பேந்து தேர்ஸ்டி 8 மணிக்கு 8 PM வழக்கம் போல கதம்பு நிகழ்ச்சி இருக்கிறது. தயவு செய்து முடியுமானவர்கள் கலந்து கொள்ளுங்கள். பாட்டு பாடல்கள் பாட வேணும். மற்றது என்ன கதைகள் சொல்ற ரெண்டா வந்து சொல்லலாம். ரெண்டா உங்களோட இங்க கலந்து கொள்ற விதத்துல தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூடின நாட்கள் நடைபெறும். என்னோட சில பேருக்கு அது ஒரு ஒரு ஸ்டேஜ் நாள் ஒரு 3 வருஷமா செய்து கொண்டு வருகிறோம். அந்த அலுப்பு தட்டாத மாதிரி நாங்கள் செய்ய வேணும். பலரும் கலந்து கொள்ள வேணும். இது உண்மையாகவே பலருக்கு உதவி செய்கிற நிகழ்ச்சிகள். நீங்கள் அதை தக்க வைத்துக் கொள்றதுக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நீங்கள் ஊக்கப்படுத்த வேணும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதே போல ஃப்ரைடேயும் நல்ல நிகழ்ச்சி இருக்கு. 9:30க்கு ஞான ஜோதி என்றவர் அருமையான பெயரெல்லாம் பேராசிரியர்கள் என்னவா வந்து பேசுகிறவர்கள். தமிழ் இலக்கியங்கள் வலியுறுத்தும் தலைமுறைக்கான பண்பாட்டு பதவிகள். அது இப்போ இந்த 11 மணிக்கு கவி நிலவு தேன்மொழி அவர்கள் அவ்வை வழியில் நடந்திடுவோம். வந்து அதே போல வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு தினேஷா அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு மூவ் மோ லிவ் மோ என்ற தலைப்பில் ஒரு ஆங்கில பேச்சு பேச வருகிறார்கள். நடராஜர் ஜெகநாதன் தான் அதை வழிநடத்துகிறார். அதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்க. அவரை பற்றி நான் தேவையண்டா உங்கள்ட்ட இருக்க நினைக்கிறேன். நல்லபடியாக ஒவ்வொரு நாளும் அருமையான தியானத்தின் பிறகு அருமையான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நீங்கள் கூடின அளவு சப்போர்ட் பண்ணினா நாங்கள் தொடர்ந்து நடத்தலாம். அதுக்கு தான் சொல்கிறோம். நன்றி. நன்றி சிகந்தராஜன் மாஸ்தா. தமயந்தி மாஸ்தா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். சிவா மோகன் மாஸ்டர் மிகவும் அருமையாக இருந்தது. உங்களோட கானம் பாடி பேச்சு இசையை வடிவாக விளக்கியிருந்தீர்கள். ஆனால் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதமான சத்தங்கள்ல அதுகள் செய்யுங்கள். காகம் கூடி அது தண்ட காட்டுல கத்தக்குள்ள அதுலேயும் ஒரு ஒரு விதமான இசை இருக்குது. புறாவும் அப்படித்தான். அப்படி எல்லா பறவைகளும் தங்கள மாதிரி தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதுல ராகமாகத்தான் பாடுகின்றன்னு நான் நினைக்கிறேன். தூக்கணாங்குருவி கூடி நல்ல வடிவான கூடு கட்டும். அதுக்கு ஒருத்தரும் என்ஜினியருக்கு படிக்கவும் இல்லை, ஒன்றும் படிக்கல. தண்ட பாட்டுல என்ன வடிவான கூடு கட்டி அப்படியே வச்சிருக்கு. அதை போல எவ்வளவு விதமான அறிவு இருக்கு. அதுகளுக்கு எல்லாம் கடவுள் கொடுத்த அறிவுன்னு நான் நினைக்கிறேன். மிகவும் வடிவாக எல்லாம் சொன்னீர்கள். நான் நல்லா ரசிச்சேன். இப்படி இன்னமும் வந்து நீங்கள் சொல்ல வேணும்னு சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம். நன்றி நன்றி. நீங்களும் கவிஞர்கள் ஆயிட்டீங்க பாத்தீங்களா. இவ்வளவு கதைக்கிறதே கவிஞர் தான். நன்றி. நன்றி தமயந்தி மாஸ்தா. நிர்மலா விட்டுக்குமார் மாஸ்தா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். சுபா மாஸ்டர் நீங்க வடிவாக நல்ல தமிழ் உங்களோட தமிழ்ல எனக்கு அப்படி கதைக்கல. நீங்க கதைக்கிறத பார்த்தாலே விருப்பமா இருக்கிறது. அன்னைக்கு கோயிலுக்கு கிட்ட பாக்கல கண்டு உங்களோட கதையை கட்டோட எனக்கு இன்னும் நல்ல சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நல்ல வடிவாக எல்லாம் சொன்னீங்க. காணவதை பற்றி நானும் யோசிச்சு நான் என்ன இதா இருக்குமென்று சொல்லி நான் கேட்க வேணும். அந்த இங்கே இருக்குதுல்ல சின்ன சின்ன ஸ்டரோ அது வச்சுட்டுக்குரியதான பூச்சிக்குழுக்கள் எடுத்துக்கொண்டு போகும். பயம் பயப்படாது. சின்ன குருவி எனக்கு நடிகாது இல்ல. மரங்கள் எல்லாம் இருக்கு. குமரங்களை கிச்சு கிச்சுக்கள் கொண்டு இருப்பாங்க. எனக்கு தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி. நிமல மாஸ்தா போல் ஜோசப் மாஸ்தா ஃப்ரம் கனடா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். போல் மாஸ்தா. ஆமா ஆமா. வணக்கம் 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 வணக்கம். மியூட் பண்ணி பட்டுட்டது மாஸ்டர். ஓகே. ஓ வணக்கம் வணக்கம். சிவா மோகன் அவர்கள் சிட்டுக்குருவியை பற்றி மிக அழகாக பேசினார்கள். உண்மையிலே இங்கே உள்ள கருத்துக்கள் கேட்டுக்கொண்டிருந்தவருடைய கருத்துக்களும் அவர்கள் சொன்ன குறிப்புகளும் மிக சிறப்பாக இருந்தது. இதில் இந்த சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அப்படிங்கிற பாட்டு அதனுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியுமா? இல்லை சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்தத நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது முத்தம் கொடுக்குற விதமே அது ஒரு தனியான விதமாக இருக்கும். தொடர்ச்சியாக வந்து அந்த ரெண்டு உதடுகளையும் வச்சு முத்தம் கொடுக்கும். அப்போ அதுதான் வந்து அதில் சிறப்பு. விடாமல்
விடாமல் முத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது அதனுடைய சிறப்பு. அது அதனால தான் அந்த எல்லா பறவைகளையும் விட விட்டுட்டு இந்த சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திடக் கண்டேனே அப்படிங்கிறது அது வருது. ஆமாம், அந்த பாடல் பாடல் கவிஞர் அதை எழுதியிருப்பார் அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, இந்த சிட்டுக்குருவிகள் வந்து அழிவதற்கு ஒரு காரணம் அப்படின்ற சில கருத்துக்கள் எல்லாம் பரிமாறப்பட்டது. அதிகமாக விஞ்ஞான ஆய்வுகளின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செல்ஃபோன் டவர்ஸ் எல்லா நாடுகள்லேயும் உங்களுக்கு தெரியும், எங்கள் நாடுகளில் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த செல்ஃபோன் டவர்ஸிலிருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் தான் வந்து சிட்டுக்குருவிகளுடைய மூளையில் வந்து அது இருக்குது. அது ஆய்வுகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். மூளையில் வந்து ஒரு விதமான, இப்போ எங்களுக்கு எப்படி அல்சைமஸ் வருது அதே மாதிரி அந்த குருவிகளுடைய மூளையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால அதனுடைய இனப்பெருக்க விகிதம் குறைஞ்சு கொண்டு போகுது அப்படிங்கிறது ஒரு கருத்து. ரெண்டாவது, ஸ்ரீ மாஸ்டர் சொன்னார்கள் அந்த விஷயம், அதாவது ஒரு சிட்டுக்குருவி வந்து கிட்டத்தட்ட அதனுடைய ஆயுள் காலம் 5 முதல் 6 ஆண்டுகள்னு வைத்துக்கொண்டால் ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய ஆயுள் காலத்தில் 100,000 மரங்களை நடுதான். அப்போ எங்களுக்கு ரொம்ப வெட்கமாக இருக்குது. எனக்கே அந்த இதில் பற்றி படிக்கும்போது கேட்கும்போதெல்லாம் ரொம்ப வெட்கமாக இருக்கிறது. அது எப்படின்னா 2 விதமாக, ஒன்று வந்து அதை பழத்தை எடுத்துக்கொண்டு போய் சாப்பிட்டு அந்த பொட்டையை போடுது, ரெண்டாவது பழங்களை சாப்பிடக்கல அதனுடைய அதுக்குள்ளே போகிற விதைகள், உணவோடு போகிற விதைகள் சிட்டுக்குருவினுடைய மலமாக அது மலத்தோட அல்லது கக்காவாக வெளியில் வரும்போது பலவிதமான செடிகள் அதில் இருந்து குலைக்குது, பழங்கள் அப்படிங்கிறது. இப்போ காடுகளினுடைய உருவாக்கத்துக்கு வந்து சிட்டுக்குருவி வந்து மிகவும் ஒரு முக்கியமான, மற்ற பறவைகளை விட இந்த சிட்டுக்குருவி வந்து மிக முக்கியமானது இந்த காடுகளுடைய உருவாக்கத்தில் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நல்ல அருமையான விஷயங்களை தந்திருக்கிறீர்கள், நன்றி. இப்போ நீங்கள் எல்லோருமே நல்ல கவிஞர்களாக மாறி இருக்கிறீங்க, எல்லோருக்கும் நன்றி. நன்றி போ மாஸ்டர். There's 2 messages in the chat box. We'll read them quickly and then go over to Suryakumar Master. Kala Mahalingam Master from Canada says, thank you, expert speak. Very good. Congratulations. Vanakkam. Paramila Nagendran Master says, மிகவும் அருமையான பேச்சு, மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ள இப்போது இரண்டாந்தரமாக சபானந்த சுப்ரமணியம் அவர்கள் தரப்போகின்றார். வணக்கம் அனைவருக்கும். மீண்டும் என்னை அழைத்தமைக்கு நன்றி. என்னென்று சொன்னால், ஒரு பாட்டு இருக்குது, சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே எனக்கு என்ன சொந்த வீடு என்று சொல்லி. ஏன்னு சொன்னால், என்னுடைய ஃப்ரெண்ட் லவனும் போது இந்த பாட்டு தான் பாடுவான். கேட்க உனக்கு எந்த கட்டுப்பாடுன்ற மாதிரி, ஏன்னா அவன் அப்பா அம்மா வெளியில போகப்படுற நன்றி வணக்கம். என்னென்றா சுவாமோகன், உங்களதான் நான் பிளேம் பண்ண போறேன், டைமுக்கு முடிக்கலாமன்றும் திரும்ப திரும்ப கைகள் எல்லாம் வருது. பிளீஸ், நான் டைமுக்கு முடிச்சிட்டேன். நேரத்தை நேசியுங்கள். இரண்டாம் தடவையாக நடராஜா ஜெகநாதன் பாடி இருக்கு. இரண்டாம் தரம், இரண்டாம் தரம் இந்த தளத்துல கிட்டத்தட்ட 2 வருஷங்களும் பேசினார். இசை டைட்டில் மறந்து போனேன், அவர் அழகாக பேசினார். அதோட இந்த இந்த பாட்டு ஒன்று இருக்கு, சம்பூர்ண ராமாயண படத்துல ராவணன் கேக்கினம், காலங்களை குறித்து பாடும் ராகங்கள், குணங்களை குறித்தும் பாடங்கள் என்று இதெல்லாம் இருக்குது. இதில் நான் ஒன்று சொல்லணும், அதாவது இந்த தமிழன் தான் முதல் தோன்றினான், தமிழ் தான் முதல் தோன்றதெல்லாம் வீண் சற்பெருமை என்று எனக்குப்படுகிறது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று அதைத்தான் சொல்ல வேணும். ஏன்னா இந்த சிறப்பு எங்களை தலை நிமிந்திக்க சொல்லுது இல்லையா. இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பாடல்கள் குணங்களை குறித்து என்ன காலத்தை குறித்து என்றெல்லாம் மற்ற லாங்குவேஜில் இல்லை, அதைத்தான் நாங்கள் பெறுவோம். நாங்கள் தான் முதல்ல, தேர் இஸ் நோ ப்ரூஃப். அப்போ நாங்கள் எங்களோட ஆணவத்தை தான் காட்டுது என்ன பொறுத்தவரை. வி ஷுடன் ஓப்பன்லி சே, இருந்தால் இருந்துட்டு போகட்டும், பட் தலை நிமிர்ந்து நிற்கணும். நன்றி. அவருக்கும் வணக்கம். நான் தாரா மாஸ்டருக்கு நன்றி சொல்ல இல்லை, அவன் மியூசிக் நல்லா இருந்தது. மற்றது இந்த ரோபின் வந்து நீங்கள் சொன்னது ரோபின் இல்லையா, அது ரோபினுக்கு கழுத்துல சிவப்பு இருக்கு. அந்த இந்த இந்த சிட்டுக்குருவிக்கு இதுல இல்லை சிவப்பு, அந்தபடியா ரோபின் இல்லை.
சில வேளையில இந்த நாட்டுல வித்தியாசமா இருக்கு. இல்ல இதுக்கு இது வந்து இந்த இன்னொரு டைப் இருக்கு, நான் அந்த மறந்துட்டேன். அதுக்கு இங்கே இருக்குது, இதே மாதிரி இருக்குது, ஆனா அதுக்கு வேற பேர் இருக்குது. நான் பார்த்துட்டு சொல்றேன், நான் ஒரு பேர் இருக்கு. ஓகே, ஆனா நான் கண்டிருக்கிறேன் சிட்டுக்குருவி, இதே எங்கட ஊர் சிட்டுக்குருவி மாதிரி கண்டிருக்கிறேன். ஓ இருக்கு, ஆனா இப்ப ரோபின் அண்டாவது அது வந்து சிவப்பு இருக்கு, சிவப்பா இருக்கும் கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாம் நான் அதை கவனிக்கல. இனி பாப்பா, இனி பாப்பா, நன்றி நன்றி. வசந்தராஜ் மாஸ்டர் நீங்க கதைங்க. 3 நிமிஷம் இருக்கு வசந்தராஜ் மாஸ்டர், உங்களுக்கு 2 நிமிஷம், எனக்கு 1 நிமிஷம். எனக்கு 1 நிமிஷம் போதும். மிகவும் நன்றி. பயவை ஊர் மண்ணின் சிறந்த புதல்வி சிவா மோகன் அவர்களே, அதுக்கு இசை பயவைக்கு நாங்கள் தத்தெடுத்தாங்க, பயவைக்கு அவ நாங்கள் தத்தெடுத்தாங்க, அவ திருப்பணம் இல்லை. அந்த மண்ணின் இசைப்பிரியா இசை ஞானியா இருக்கின்ற பாபு அவர்களே, நீங்களுடைய பாட்டை கேட்டு நானே வாங்கிட்டேன். அவ்வளவு நல்ல சிறப்பான குரல் பாபுவோட குரல் வந்து நல்லா இருந்தது. அதுக்குள்ளே வந்து இந்த இசைக்களை வந்து நான் இப்பொழுது பேசியவர்களுடைய இதை வைத்து கொண்டு கொஞ்சம் லக்கி ரசனையா சிரித்து கொண்டு வந்தேன். நீங்கள் ஜெகநாதன் மாஸ்டர் 2ஆம் தாரம் என்று சொன்ன உடனே 2ஆம் தாரம் இல்லை 2வது முறையாக வாரேன்னு சொன்ன அதை நச்சு சிரிச்சேன் கொஞ்ச நேரம். அதே நேரத்தில் குஹானேசன் அவர்கள் வந்து அந்த பாட்டுல வந்து சொன்னார்கள் வந்து அந்த இளம் பிள்ளைகள் தான் அந்த சிட்டுக்குருவிட்ட போய் முறையிடுறது கணவனை காண்றலேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் திகப்பா இருந்தது. அப்பப்பா இல்ல முதிர்ந்தவர்கள் வந்து தங்களுடைய கணவன் போனா திகட மாட்டணும்னு சொல்லி அதை நெச்சு நெச்சு சிரித்து கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரம். அப்படி இதுக்குள்ளேயே வந்து பல இசையுடன் சேர்ந்து நல்ல நல்ல சிந்திக்கக்கூடிய நல்ல கதைகளும் ஏற்படுகிற பொழுது நல்லா இருந்தது. அதே நேரத்தில் வந்து டாக்டர் போல் அவர்கள் வந்து என்ன அந்த குருவியல் வந்து தங்களுடைய ஒவ்வொரு எச்சங்கள் கூட நாட்டுக்கு பிரயோசனமா இருக்கு. மனிதர்கள் மனிதர்களுடைய நிலைமை அது வந்து 1 லட்சம் மரங்கள் நடக்குது, மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய எச்சங்கள்லும் பிரயோசனம் இல்லை ஒன்றிலும் பிரயோசனம் இல்லை மாதிரி நான் நெச்சு சிரித்தேன். எனக்கு இல்லை வந்து மிகவும் சில இதுகள் வந்து கதையில் போகிற பொழுது உங்கள்கிட்ட நெச்சு நாங்கள் சிரிக்கல நினைத்து நல்லது. அது ஒரு அதிகாலையில் வந்து நாங்கள் இந்த சிட்னிலேருந்து ஒரு சிரிக்கிற பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கு. மற்றது உண்மையில அந்த சிட்டுக்குருவி வந்து என்னென்னு சொல்ல நான் பார்க்கறேன், நான் அதை பார்க்குற போதே ஒரு சமாதானம் வருது. அது வந்து கதைக்கிற போதும் ஒரு சமா அது பாடு கதைக்கிறேன்னு சொல்றது அது பேசு, அது வந்து இசை இந்த இசை வந்து மூலமாக அதை பார்த்ததும் அதனுடைய இசையும் எங்களுக்கு வந்து ஒரு உலக சமானத்தை கொண்டு வர மாதிரி தெரியுது. அதான் நான் யோசிக்கிறது உலகத்துல நீங்கள் எங்க போனாலும் இந்த சிட்டுக்குருவிகளுக்கு வந்து ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஒரு நல்ல ஒரு இளம் ஒரு மனிதனை வந்து ஆனோ பொண்ணு ஒரு இளம் மனிதன் இவ்வளவு உற்சாகமாக நல்ல படித்தவர்கள் இருக்கிறாங்க பார்க்கிற பொழுது இவ்வளவு அளவு இருக்குத்தானே. அந்த மாதிரியான இந்த சிட்டுக்குருவிகளுடைய பங்கு வந்து மிகவும் வந்து சிறப்பாக இருக்கிறது. அதில் ஒரு காலம் இந்த கோல் மூட்டாது சிட்டுக்குருவி வந்து காகம் காகத்துக்கே ஏதாவது சொல்லி பாருங்க, காகம் வந்து போய் கோல் மூட்டி போடும், காகாண்டு கழிச்சு உலகத்தை அழைச்சி கொடுத்து எல்லாத்தையும் கோல் மூட்டி. அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன், மனிதர்கள் பாடுகின்ற பொழுது சில சிட்டுக்குருவியை பஞ்சு வச்சு தான் பாடுகிறார்கள், ஏன் காகத்தை வச்சு பாடுறது என்று நான் நெக்லச்சிலேருந்து யோசிச்சு பார்க்கறது இந்த முஸ்பாத்திய. ஆனால் உண்மையிலே வந்து இசை வந்து உலகத்தை இசை வந்து ஆரம்பத்திலே வந்து உலக இறைவன் வந்து இந்த உலகத்தை படைத்த போது அங்கே ஒரு சத்தங்கள் இருந்திருக்கு. அந்த சத்தங்கள் வந்து இசையாக வந்து உண்மையில வந்து அதான் இயல் இசை நாடகம் வந்து நாங்கள் எங்களுடைய தமிழ் ஆக்களது அந்த வடிவாக வந்து ஆரம்பத்தில் இருந்த வடிவாக வச்சிருக்காங்க. இந்த இசை வந்து எல்லாத்தையும் மெருகூட்டுது, நாடகத்துக்கும் இசைக்கு எங்களுடைய பேச்சுக்கும் மற்றும் வந்து ஒரு அன்பை அன்பை கூட்டுது. அந்த சிட்டுக்குருவி கிட்ட வந்து ஒரு அதுல இருந்து பாக்குற பொழுது ஒரு அன்பு அன்பு வந்துடுவாங்க. சில இடத்துல வந்து நான் யோசிக்கிறேன் நான் சில இடத்துல பாக்குற பொழுது. ஆனா உண்மையிலே நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கு சுவாமோகன் இன்றைக்கு எங்களை அந்த பாட்டு ஒரு வைத்து பாக்குன்ற பொழுது எங்களை எல்லோரும் சிந்திக்க வைத்தது மட்டுமல்ல நாங்களும் வந்து இதே மாதிரி இந்த சிட்டுக்குருவி மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் அன்பாக பாடினாயன்ற மாதிரியான எண்ணம் இருந்தது. அது பாபு அதை ஆரம்பத்துல வடிவா பாடி இருக்கிறது, அவருக்கு அந்த குரல் இருக்கிறது, நாங்கள் அதை பாக்குன்ற பொழுது சந்தோஷப்படுறோம். உண்மையிலே மிகவும் நல்லா இருந்தது இந்த அதிகாலையில் இப்படிப்பட்ட இது டிஸ்கஷன்ல வச்சிருக்கிற பொழுது. மிகவும் நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜா. மன்னிப்பு கோருகின்ற ஜெகநாதன், 2ஆம் தரமாக கன்குவன் வருகின்றார். நான் 2ஆம் தரம் கிடையாது, என்னண்டாமா இந்த இவர் மாஸ்டர் பேசினவருக்கு அவர் நான் இளம் பெண்கள் என்று சொன்னதற்கு அந்த பாட்டு தான் கருத்து. ஏனென்றால் இந்த பாட்டில பிறகு அந்த சிட்டுக்குருவி என்று துவங்கிட்டு பின்னால போனால் அவர் பாடுகிறா
பட்டுமெத்தை விரித்து வைத்தேன் சும்மா கிடக்குது, பசும் பாலை காய்ச்சி எடுத்து வைத்தேன் ஆறி கிடக்குது என்று பாடிட்டு அது அப்படி சொன்னபடியாத்தான் நான் அதை சொன்னேன் அப்படி என்ன. ஆனால் இந்த பாரதிதாசன் அவர்கள் வந்து அம்மா அதை வச்சுக்கொண்டுதானே அவர் பாரதிதாசன் ஒரு முதுமையில் காதல் என்ற ஒரு விடயத்தை பற்றி பாடியிருக்கிறார். அது அது அதுல என்ன முடிக்கிறார் என்ற அந்த பாடல்ல, அவள் இன்னும் என்னுடன் இருக்கிறாளே என்றதுவே போதுமா என்றதான் அவற்ற முடிவு. அதாவது முதுமை வந்தால் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கைவிடுவோம் என்ற கருத்தில் நான் சொல்லவில்லை. அவள் அந்த பாரதிதாசன் தான் அதை ஒரு பாட்டில முடிக்கின்றார், அவள் என்னோடு இன்னும் இருக்கிறாளே என்பதுதான் எனது முதுமை காதல் என்று அவர் பாடி முடிக்கிறார் என்ற கருத்தை கூறி முடிக்கின்றேன். அந்த இளம்பெண்கள் என்று சொன்னதுக்கு அந்த நான் சொல்லிய வரிகள் எல்லாம் சொல்ல நேரம் இல்லை, அந்த அதுதான் காரணம். நன்றி நன்றி நன்றி. இறுதியாக ராதை. சாரி தாமா, நான் குயிக்கா சொல்றேன். இப்ப வேற வசந்தராஜா ஐயாவும் குவலேசன் ஐயாவும் சொன்ன அந்த பாட்டு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற படத்துல ஜெமினி கணேசன் வெள்ளையத்தேவனவாரர், சாவித்திரி வந்து அவட்ட வைஃப். அப்ப அவர் வெள்ளையத்தேவன் வந்து போறார் யுத்தத்துக்கு, போயிட்டு அவர் உண்மையில திரும்பி வர இல்லை. ஹிதாய் ஹிதாய் அந்த போர்க்களத்துல அவர் இறந்து போட்டார். அப்ப சாவித்ரி வீட்டுல இருந்து அவட்ட வெள்ளையத்தேவன் வைஃப் வீட்டுல இருந்து அந்த பாட்டை பாடுறா. இப்ப கென் குணேசன் ஐயா சொன்ன பாட்டை பாடுறா. அதுதான் அந்த 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 பாட்டு பேக்ரவுண்ட நான் உங்களுக்கு சொன்னால் எனக்கு அவன் வயதுகள் ஒன்றும் தெரியாது, இளமையோ முதுமையோ ஒன்றும் தெரியாது. அதுதான் அந்த அந்த ஸ்டோரி லைன். நன்றி ராதே. நாங்கள் கழிச்சா கழிச்சா 10 மணி மட்டும் கிடைப்போம். நல்ல ஒரு சப்ஜெக்டா கொண்டு வந்து விட்டதுக்கு உங்களுக்கு தான் நல்ல அடி விடணும். நன்றி நன்றி. எனக்கு உண்மையாகவே சரியான மகிழ்ச்சியா இருக்குது. நான் பேசினோ இல்லையோ கூறினோ இல்லையோ, நீங்க அத்தனை பேரும் சில விஷயங்களை கூறி இருக்கிறீங்க. நல்ல அருமையான கருத்துக்கள் உங்கள்ட்ட இருந்து வந்திருக்குது. அர்த்ததியமெல்லாம் அந்த இசையை பற்றி அவ இசையில கட்டிருக்கிறபடியா நல்ல அழகாக அதை சொல்லியிருந்தா அது இதோட ஒத்து போகிறது. எல்லாம் வந்து இந்த விஷயத்தோட நான் எடுத்த அந்த தலைப்போட எல்லாமே ஒத்து போறதாக இருந்தது. இவ்வாறுதான் இந்த தளத்துல உண்மையாகவே எனக்கு இந்த பேச்சுக்கள் அமைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசையமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும். மகிழ்ச்சியாக இந்த தியானத்தை செய்ததுக்கு பிறகு மகிழ்ச்சியான சில பேச்சுகளை கேட்டுட்டு நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த தியான தளத்திலேயே நாங்கள் கூடியிருக்கின்றோம். ஆகவே அதை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில வந்து எனக்காக நல்ல அருமையான வார்த்தைகளை சொன்ன அனைவருக்கும் நான் இப்போ நன்றி கூறி வாழ்த்துக்கள் வணக்கம். நன்றி சிவாமோகன். நிறைவு செய்யும் நேரம் இது. நிறைவு செய்கின்றோம். அரியம் அருந்ததி மாஸ்டர் நிறைவு செய்யுங்க. நாளைக்கு காலமே 9:30 மணிக்கு முதல் முறையாக சரோஜினி நலன்துவன் அவர் யோகா நிகழ்ச்சி நடத்துற அவரை வந்து அறிமுகப்படுத்த பராசக்தி கௌரி சங்கரன் வர்ற அவர் தான் அவர் அறிமுகப்படுத்தினா. அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு விடுங்க. நாளைக்கு சதா மாஸ்டரா இல்லாடிக்கார் தமா மாஸ்டரா அறிமுகப்படுத்துற அந்த நேரத்துல பராசக்தியை விட்டு அவர் அறிமுகப்படுத்துவ நான் சொல்லி சதா மாஸ்டர் எவ்வளவுதான் நீங்க சொன்னா கட்டளையாக எடுத்துக்கொள்ளுகின்றோம். எனவே சோக்ரடிஸ் சொன்னார், நான் இளைஞனாக இருந்தபோது எல்லாம் தெரியும் என நினைத்தேன். நான் இளைஞனாக இருந்தபோது எல்லாம் தெரியும் என நினைத்தேன். கொஞ்சம் வயதான போது கொஞ்சம்தான் தெரியும் என உணர்ந்தேன். முதிர்ச்சி அடைந்த போதுதான் தெரிந்தது எனக்கு எதுவுமே தெரியாது. முதிர்ச்சி அடைந்தது போதுதான் நான் தெரிந்தது எனக்கு எதுவுமே தெரியாது என்று கூறி இன்று இன்று என்னை முடித்து நாளை 9:30 மணிக்கு எல்லோரது முகத்தையும் காண விரும்புகின்றோம். எல்லோருடைய முகங்களையும் சிரிப்பை காண எனக்கு சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. சிரித்து வாழ வேண்டும், புற சிரிக்க வாழ்ந்துதான். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமாக. எல்லோருக்கும் நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் 8:00. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை 1 கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9:30, 11:00, மாலை 8:00 என அமைவதை மற்ற நாடுகளில் இருந்து பங்கு பெற்றுவோர்
அவர்களது நேர வலைய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் பிஎஸ்எம் தமிழ் ஐரோப்பா, பிஎஸ்எஸ்எம் குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் 1105வது நாளாக இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்தின் பின் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். அதற்கு நன்றியுரை கூறிய பின் பிரதம நிகழ்வாக சிவாமோகன் அவர்கள் இன்று பேச உள்ளார். இறுதியில் கலந்துரையாடல் இடம்பெற்ற பின் அறிவித்தலுடன் நிகழ்வு முற்றுப்பெறும். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். யூகே டைம் இஸ் நவ் 8 PM. வி ஆர் கண்டக்டிங் மெடிடேஷன் செஷன்ஸ் 3 times a day at this forum for the benefit of world peace and harmony at UK times 9:30 AM, 11 AM and 8 PM. Those who are joining from other nations, please make note of their local time in according to the time zone. We are grateful for the PSM Tamil Europe, PSSM Global India for their sponsorship as well as support rendered to us. Today's events are taking place for 1105th day. Firstly, brief introduction to meditation and steps to perform will be explained, followed by 30 minutes of meditation. Thereafter, the main event will be a talk by Sivamohan Master. Finally, there will be time for discussions and announcement before we conclude. இப்பொழுது தியானத்தை கனடாவில் இருந்து ஆனந்தி பானதாசன் மாஸ்டர் வழிநடத்துவார். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம், 24ஆம் தேதி, 2024ஆம் ஆண்டு. நாம் தினமும் தியானம் செய்வதால் நமது மன அழுத்தம் குறைந்து நாம் ஆரோக்கிய வாழ்வை வாழ வழிவகுக்கும். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். கண்ணாடி அணிந்திருந்தால் கலற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் இறுதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி. நாடிகள் உள்ளன. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண் மீது வையுங்கள். 5, 4, 2, 3, 3, 2, 1. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம்.
இன்று இத்தியானத்தை நடத்துனராக இருந்து நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டருக்கு அனைவர் சார்பிலும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் இத்தலத்தை கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்தியதற்காக அவருக்கு நன்றி. தியானத்தின் போது இசை வழங்கிய சிவாமோகன் மாஸ்டரும், போஸ்டர்ஸை வழங்கிய ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர் என்று நம்புகின்றேன், அவர்களுக்கும் நன்றி. மேலும் நமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோர்களுக்கும், சேர்ந்து துணை நின்ற மற்றோர்களுக்கும், படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் யாவும் தலைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளியை அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் தொடர்ந்து நீடிப்பதற்கு பொறுப்பேற்கும் மாஸ்டர் திரு திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் எமது நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இன்றைய பிரதம நிகழ்வான இரவு பிரதம நிகழ்வான பேச்சு சிவாமோகன் மாஸ்டர் வழங்க உள்ளார். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகின்றேன். அவர் ஒரு கிராஜுவேட் டீச்சர், அதாவது பட்டதாரி ஆசிரியராக பயின்று கல்வித்துறையில் இன்னும் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் லண்டனில். அவர் தமிழ் அறிவு மிக்கவர். அதற்கு எடுத்துக்காட்டாக இத்தலத்தில் ஏற்கனவே அவருடைய பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன. பேச்சு தமிழ் உச்சரிப்பே தனி அழகு என்று சொல்லலாம். அதாவது இந்த வானொலி அறிவிப்பாளர்களுக்கு நிகராகத்தான் அவருடைய பேச்சு இருக்கின்றது. எல்லோரும் மதியமாக மயில்வானம், அப்துல் ஹமீத், ராஜா என்று ஆண்களை தான் சொல்லுவார்கள். பெண்கள் அறிவிப்பாளர்கள் பற்றி ஒருவரும் சொல்லுவாக தெரியவில்லை. எனக்கும் நினைவு பெறவில்லை. ஆனந்தராணி என்றொருவர் நினைவு வந்தது. ஸ்ரீ சிவாமோகனுடைய பேச்சும் அதற்கு நிகரென்று தான் சொல்ல வேண்டும். அவரது புலமைத்துவமுக்கும் நமக்கு தெரிந்த விஷயம்தான். இலங்கையில் வாழ்ந்த புலவர்களை பற்றி நவாலியூர் சோமசுந்தர புலவரை பற்றி பேசினார். இன்றைய அவர் பேச்சு நல்லூர் சின்னத்தம்பி புலவரை பற்றியது. தளம் இது உங்களுடைய சிவாமோகன் மாஸ்டர், உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்திய ஈழத்து புலவர்கள் என்ற வரிசையிலே இன்று நான் நல்லூர் சின்னத்தம்பி புலவரை பற்றி பேசலாம் என வந்திருக்கின்றேன். நல்லூர் சின்னத்தம்பி புலவர், இவர் ஒரு சிறந்த புலவர், தமிழிலே வித்துவம் மிக்க புலவர், கவித்துவம் மிக்க வித்துவம் மிக்க புலவர் என்று கூறலாம். இவர் வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு என்று கூறப்படுகிறது, அதுக்கு கணக்கும் இருக்கிறது. 1716ஆம் ஆண்டு பிறந்து 1780ஆம் ஆண்டு வரை இவர் வாழ்ந்திருக்கிறார். 64 வயதுகள் வரை அவர் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தவராக கூறப்படுகின்றார். இவர் வந்து தமிழ் பணி செய்த புலவர்களுள்ள நாங்கள் ஈழத்திலே பார்க்கும் போது பெரும் புலவர்கள் என்று கூறக்கூடிய வரிசையிலே இவர் முன் வரிசையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த புலவராக காணப்படுகிறார். இவரது தந்தையார் வில்லவராய முதலியார், யாழ்ப்பாணம் நல்லூரிலே வில்லவராய முதலியார். அவர் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்திலே யாழ்ப்பாணத்து கச்சேரியிலே முதலியாராக வேலை செய்திருக்கிறார். சின்னத்தம்பி புலவருடைய தந்தையார் யாழ்ப்பாணத்து கச்சேரியில் ஒல்லாந்தர் காலத்திலே முதலியாராக வேலை செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த முதலியார் என்பது இந்த காலத்திலே செயலாளர் என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த மாதிரியான ஒரு வேலையாகத்தான் அந்த முதலி என்ற வேலை எனக்கு தெரிந்ததாக இருக்கின்றது. வேறு யாருக்காவது இதிலே அந்த முதலி வேலை எவ்வாறு என்பது தெரிந்தால் நீங்கள் கருத்துக்கள் கூறும்போது கூறலாம். அந்த காலத்திலே
ஒல்லாந்தர் ஆட்சி காலத்திலே தேச வளமை சட்டம் என்ற ஒரு சட்டம் இலங்கையிலே நிலவியது. அவர்களால் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட சட்டமாக இருந்தது. அந்த சட்டத்திலே அந்த சட்டத்தை வகுக்கின்ற ஒரு உறுப்பினராகவும் இந்த வில்லவராய முதலியார், அதனை பரிசோதனை செய்கின்ற ஒரு உறுப்பினராகவும் அந்த குழுவிலே அவர் இருந்திருக்கின்றார். அவ்வளவு தூரம் கல்வியிலே மிகவும் புலமை மிக்கவராக காட்டப்படுகிறார் இந்த சின்னத்தம்பி பிள்ளவருடைய தந்தையார் வில்லவராய முதலியார். ஒல்லாந்தர் காலத்திலே ஆட்சி நடைபெற்ற போது இவர் அங்கே பணி செய்திருக்கிறார். அவர்களுக்கு ஈடு கொடுத்து நடக்கக்கூடிய வகையிலே இவருடைய அறிவு திறன் அங்கே மேம்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இவர் வந்து ஒரு கவி வித்துவான். வில்லவராய முதலியாரும் ஒரு கவி வித்துவான். இவர் வந்து ஒரு பரராசசேகர மன்னன் பரம்பரையிலே வந்தவர் என கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலே பரராசசேகரன் சிகராசசேகரன் என மன்னர்கள் ஆட்சி செய்ததாக, தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்ததாக அங்கேயே இருந்து பிறந்த குடி மன்னர்கள் என்று கூறப்படுகிறது. அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் நிறைய பேர் நல்லூரை சுற்றவர உள்ள பிரதேசங்களில் வாழ்கின்றார்கள். இதிலே பல பேர் நல்லூரை புறப்படமாக கொண்டவர்கள் இருப்பீர்கள். அந்த விடயங்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் மேலதிகமான அந்த கருத்துக்களை கூறலாம். இந்த வில்லவராய முதலியார் அந்த பரராசசேகர மன்னன் பரம்பரையிலே வந்த ஒரு பெரும் செல்வந்த குடும்பத்திலே உள்ள ஒருவர். இவருக்கு இளைய மகன்தான், இவரது வில்லவராய முதலியாருடைய இளைய மகன்தான் இந்த சின்னத்தம்பி புலவர். உண்மையிலே அவருக்கு சின்னத்தம்பி என்பது இயற்பெயர் அல்ல. அவருடைய இயற்பெயர் செயதுங்க மாப்பான முதலியார். செயதுங்க மாப்பான முதலியார் என்பதுதான் தற்போதைய சின்னத்தம்பி புலவருக்கு பெற்றோரிட்ட அந்த காலத்து பெயராக இருந்திருக்கின்றது. அழகான பெயராகவும் அவர்கள் ஒரு பரம்பரையிலே வந்த ஒரு குடியாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய தந்தையார் வில்லவராய முதலியார் மிகவும் சிறந்த கல்வி புலம் பெருமை பெற்ற ஒருவராக இருக்கிறார். சிறு வயது முதல் இவருடைய வாழ்வின் சம்பவங்கள் தான், சின்னத்தம்பி புலவருடைய சிறு வயது சம்பவங்கள் தான் இவருடைய கவித்துவத்துக்கும் இவர் இன்று வரை இருக்கின்ற நல்ல விடயங்களுக்காகவும் அவருக்கு சிறந்து விளங்குகின்றது. இதிலே இவர் எழுதிய ஒரு புத்தகம்தான் கல்வளை அந்தாதி. இந்த கல்வளை அந்தாதி என்பது இந்த கல்வளையிலே இருக்கின்ற இறைவனை பற்றிய ஒரு அந்தாதியாக பாடியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் அந்தாதி என்பது ஒரு பெரிய விடயம். ஒரு சொல் தொடங்கி இன்னொரு சொல்லிலே முடியும், முடிந்த சொல்லிலே அடுத்த பாடல் தொடங்கி, அடுத்த பாடல் முடியும் சொல்லிலே மீண்டும் அடுத்த பாடல் தொடங்கி அந்தாதி ஜமகம் என்று சொல்லுவார்கள். இது உங்களுக்கு தெரியும் காலமேக புலவர் போன்றவர்கள் பாடியிருக்கிறார்கள். குமரகுருபரர் போன்ற பெரிய பெரிய புலவர்கள் சுவாமிகள் எல்லாரும் பாடியிருக்கின்றார்கள். அபிராமி அந்தாதியை குமரகுருபரர் தான் பாடியிருக்கின்றார். அதே வகையிலே இந்த சின்னத்தம்பி புலவர் இந்த கல்வளை அந்தாதி இந்த பிரபந்தங்களை அவர் பாடி இருப்பதாக கூறப்படுகிறது. இவர் தமிழ் சைவம் ஈழத்து சிற்றிலக்கியங்கள் யாழ் மக்களின் தேச வளமை சட்டத்தை திருத்திய பரம்பரையிலே வந்தவர் என்ற பல்வேறு பெருமைகள் இவருக்கு இருக்கின்றது. இவரது புலமையும் இலக்கிய அறிவும் பற்றி பார்த்தால் இவரது வீட்டில் தந்தையார் பாடம் சொல்லிக் கொடுப்பவராக இருந்தார். அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் வீடுகளிலே திண்ணை பாடசாலைகள் திண்ணை பள்ளிக்கூடங்கள் என்றுதான் கூடுதலாக நடைபெற்றது. இது யாழ்ப்பாணத்திலும் யாழ்ப்பாணம் என்ற எங்களுடைய தமிழர் பிரதேசங்கள்ல நிறைவாக இருந்தது. யாழ்ப்பாணத்திலே சற்று கூடுதலாக இருந்தது என்றே கூறலாம். அந்த வகையிலே அவர் வந்து தந்தையார் அந்த பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். இதிலே கூழங்கை தம்பிரான் என்பது ஒரு பெரிய கவிஞர், அவரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவரிடம் வந்து இவர் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார் கூழங்கை தம்பிரான். இவருக்கு வந்து இந்த சிறு வயது ஒரு 7 வயதுதான் இருக்கும், 7 வயதுதான் இருக்கும். ஆனா இவருக்கு ஒன்றும் விளங்காதுண்டு தந்தையார் நினைக்கிறார். ஆனால் கூழங்கை தம்பிரானுக்கு அவர் படிப்பிக்கிறார். அந்த பாடங்களை கேட்டு இவர் என்ன செய்யறார், அவதானமாக மனனம் செய்து கொள்றார். இவர் மனனம் செய்து கொண்டு தந்தையார் இல்லாத நேரத்தில் அதுகளை பாடுகிறார், அதுகளை சொல்லி காட்டுகிறார். அப்ப சிறு பிள்ளைதானே என்று தந்தையார் கவனிக்கவில்லை, விட்டு விட்டார். ஆனால் அவர் அந்த சின்ன வயதிலேயே அவருக்கு பாடுகின்ற அந்த ஆற்றல் இருந்திருக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள்.
இவருடைய புலமைக்கு எடுத்துக்காட்டாக இவர் அந்த சிறு வயதிலே ஒரு கவிதை புனையும் ஆற்றல் கொண்ட ஒரு சிறுவனாக இருந்தபடியால் எல்லோராலும் இவரை வரகவி என்றுதான் அழைத்தார்கள். எல்லோரும் இவரை வரகவி என்று அழைத்ததாக கூறப்படுகிறது. இந்த இந்த இதுல வார மறைசை அந்தாதி பற்றி நான் உங்களுக்கு பிறகு விளக்கமாக சொல்லுகின்றேன். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விடயம் அவர் செய்திருக்கிறார். அவர் பாடிய நூல்கள் என்று பார்க்கும் போது அந்தாதி, அந்தாதியிலே ரெண்டு அந்தாதி பாடியிருக்கிறார். ஒன்று கல்வளை அந்தாதி, அது இலங்கையை மையமாக கொண்டு பாடப்பட்டது. மற்றது மறைசை அந்தாதி என்பது அந்த தலம் வந்து வேதாரண்யம் என்று கூறப்பட்ட தற்போது திருமறை காடு என அழைக்கப்படும் தலத்தை, இந்தியாவிலே இருக்கின்ற அந்த தலத்தை பற்றி பாடியிருக்கின்றார். இந்த மறைசை அந்தாதி பாடும்போது அவருக்கு வயது 13 வயது. 13 வயது என்பது 15 வயதிலே அவர் வாழ்ந்தார். சின்னத்தம்பி புலவர் 15 வயதிலே வாழ்ந்தார். அவருக்கு இருக்குது கதை, சொல்லுகின்றேன், கேளுங்கள். இந்த அவருடைய சிற்றிலக்கிய நூல்கள் மற்றது அவர் இயற்றிய நூல்கள் தான் இங்கே இருக்கின்றன. அந்தாதி, கோவை, பள்ளு, கும்மி, இதெல்லாம் சிற்றிலக்கியங்கள். மற்றது இலக்கியங்களாக கொள்ளப்படுகின்ற நூல்கள் வந்து கல்வளை அந்தாதி, மறைசை அந்தாதி, கரவை வேலன் கோவை, பராளை விநாயகர் பள்ளு. இந்த பராளை விநாயகர் பள்ளு என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது வந்து இவர் மட்டும்தான் பாடியிருக்கிறார். அதிலே ஈழத்து பள்ளி, சோழ நாட்டு பள்ளி என்று சொல்லி பள்ளி என்றுதான் அந்த பெண்களை சொல்லுகின்றார். அவர்கள் ரெண்டு பேரும் இழித்து தங்களை பெருமைப்படுத்தியும் இழித்தும் குறைத்தும் பாடுகின்ற பாடல்களாக மிகவும் சிருங்காரமாக பாடியிருப்பார். அழகாக இருக்கும். அவையெல்லாம் பிறகு பார்க்க ஒரு சந்தர்ப்பங்களிலே பார்க்கலாம். ஆகவே இந்த பராளை விநாயகர் பள்ளி மிகவும் சிறப்பும் வாய்ந்தது. அடுத்தது கரவை வேலன் கோவை, நாலு மந்திரி கும்மி, இப்படிப்பட்ட நிறைய பாடல்களை இவர் பாடி இருக்கின்றார். இவருக்கு ஒரு சம்பவம், 15 வயதாக இருக்கும் போது இவர் என்ன செய்கிறார், சிதம்பரத்துக்கு தல யாத்திரை மேற்கொண்டு போகிறார். காரணம், இவர்களுடைய குடும்பம் நல்ல வசதியான குடும்பம், நல்லூரிலே அவருக்கு நல்ல செழிப்பான குடும்பமாக இருந்தபடியால் தந்தையார் கூட்டிச் சென்றாரா அல்லது பிறரோடு போனாரா என்பது தெரியாது. ஆனால் 15 வயதிலே அவர் சிதம்பரத்துக்கு தல யாத்திரை மேற்கொண்டு போறார். அங்கே போய் சிதம்பரத்துல யாத்திரையை முடித்து விட்டு அவர் திரும்பி வரும்போது வேதாரண்யத்திலே வந்து தங்குகின்றார். அந்த வேதாரண்யம் தான் திருமறை காடு. அங்கே தங்கும் போது அவர் என்ன செய்கிறார், அங்கே இருந்த இறைவனை பற்றி பாடல் பாடுகின்றார். அந்த இறைவனை பற்றி பாடல் பாடியதுதான் மறைசை அந்தாதி. அது சென்னையிலே வெளியீடு செய்யப்பட்டு அந்த வேதாரண்யத்திலேயே அது அரங்கேற்றம் செய்யப்பட்டு அங்கேயே அது நூல் வடிவு பெறுகின்றது. பாருங்கோ, 15 வயதுல ஒரு சாதாரண நல்லூரிலே பிறந்த சின்னத்தம்பி புலவர் எங்க போய் என்ன பாடியிருக்கிறார் என்பதை சற்று நாங்கள் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எங்களுடைய புலவர்களுடைய தமிழினுடைய அருமையும் பெருமையும் அறியாமல் இருக்கின்றது. அவற்றை நாங்கள் அறிய வேண்டும், நிச்சயமாக அறிய வேண்டும். 15 வயது என்பது சும்மா ஓடி விளையாடி திரிகிற வயது, அதை இதையெல்லாம் கண்டதையெல்லாம் சாப்பிட்டு சப்பி துப்பி திரிகின்ற வயது. ஆனால் ஒரு கடவுள் மீது என்ன மாதிரியான அந்தாதி பாடியிருக்கிறார். பெரிய பெரிய வித்துவான்கள் பாடுகின்ற அளவுக்கு அந்த அந்தாதியை இவர் பாடியிருக்கிறார். அது வரவேற்கப்பட்டு அந்த ஆலயத்திலே உள்ள வித்துவானாக இருந்த சொக்கலிங்க தேசியர் இவரை பாராட்டி, உனக்கு வரகவியாக நீ வளருவாய் என்றுதான் அவர் வாழ்த்தி இருக்கிறார். சின்னத்தம்பி புலவரை, வரகவியாக நீ வாழுவாய், எப்போதும் உன்னுடைய வாயிலே இருந்து கவி வரும் என்பதுதான் அந்த வரகவி என்றவர் வாழ்த்தியதுக்கு காரணம். எப்போதும் உன்னுடைய வாயிலே இருந்து கவி வரும் என்று சொல்லி வாழ்த்தி விட்டார். இவர் சின்னத்தம்பி புலவர் அவ்வாறு செல்வந்தராக இருந்த தன்னுடைய தந்தையாருடைய இதுகளை பயன்படுத்தி இவர் நெடுக என்ன செய்தார் என்று சொன்னா, படிக்க போவதில்லை பாடசாலைக்கு, ஒழித்துத்தான் திரிந்திருக்கிறார் சிறு வயதிலே. ஆகவே தந்தையார் கொஞ்சம் கண்டித்திருக்கிறார், தாயார் அதை கொஞ்சம் காப்பாற்றி இருக்கிறார். அந்த வகையில இவர் வந்து தகப்பன் கொஞ்சம் கண்டிப்பு என்பது தெரியும், தெரிந்திருந்தும் இவர் போவதில்லை பாடசாலைக்கு. இது நான் ஒரு 10 வயதுக்குள்ளே அவருக்கு நடந்த விஷயம் ஒன்றை கூறுகின்றேன். முதலியார் அவர்கள் பெரிய தனவந்தராக இருந்தபடியால் உங்களுக்கு தெரியும், அரசர்கள் இருந்தால் அரசர்களுடைய மாளிகையிலே புலவர்கள் சென்று பாடி தங்களுடைய வறுமையை கூறி பரிசுகளை பெற்று செல்வது. இது காலமுக புலவர்கிட்ட இருந்து நான் நிறைய புலவர்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். சாரி, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே
நல்லூரிலே இருந்த இந்த வில்லவராய முதலியார் பெரிய தலவந்தர். அவர் வந்து எல்லோருக்கும் பாடல் பாடுகின்ற எல்லோருக்கும் அவர்களுடைய பாடல்களை கவிதைகளையும் வாழ்த்தி அவர்களுக்கு நல்ல பொற்காசும் வழங்கி அனுப்பியிருக்கின்றார். அந்த காலத்திலே 18ஆம் நூற்றாண்டிலே பாருங்க, 18ஆம் நூற்றாண்டிலே எங்களுடைய தேசத்திலேயும் அரசர் பரம்பரையிலான அவர் வந்திருக்கிறார். அவர் அவ்வாறு செய்திருக்கிறார். இதை கேள்வியுற்ற வடநாட்டு புலவர்கள், வடநாட்டு புலவர்கள் என்று இங்கே குறிப்பிடப்படுவது சரித்திர ரீதியாக உண்மையான புலவர்கள், அவர்கள் வந்து இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார்கள். யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த வில்லவராய முதலியாரிடம் பாடி பரிசுகள் பெற்று செல்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு நாள் ஒரு புலவர் வருகிறார். அவர் யாழ்ப்பாணம் வந்துவிட்டார், நல்லூருக்கும் வந்துவிட்டார். ஆனால் அவருக்கு வீடு தெரியவில்லை. ஆருடைய வில்லவராயருடைய வீடு தெரியவில்லை. அந்த வீட்டை கேட்கிறார். அங்க ரோட்டிலே கொஞ்சம் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அதுல வந்து கேட்ட உடனே அப்ப அதுல ஒருவரும் பதில் சொல்ல இல்லை. ஒரு பையன் பதில் சொல்கிறார். பாருங்க எப்படி அவர் பதில் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அவர் ஒரு வழிய இப்ப சின்ன பிள்ளைகளெல்லாம் ஓடி போய் அதால அந்த சந்தியால போய் இந்த சந்தியால போய் அவடத்தில் அந்த ஒழுங்கையில அப்படி ஒரு ஒரு கதவு இருக்கு, வீடு இருக்குன்னு சொல்லிவிடுவார்கள். ஆனால் அப்படி சொல்ல இல்லை. ஒரு பையன் சொல்லியிருக்கிறார், பாட்டால பதில் சொல்லுகின்றார். பொன்பூ சொரியும், அந்த பாடல் இங்கே உங்களுக்கு போடப்பட்டிருக்குது பாருங்கோ. பொன்பூ சொரியும் பொழிந்த செழுந்தாதுரைக்கும் நன் பூதலத்தூர்க்கு நன்னிழலாம் மின்பிறவை வீசுபுகழ் நல்லூரான் வில்லவராயன் தன் வாசலிடை கொன்றை மழம். இது 15 வயதில் அவருக்கு 10 வயதுக்கு உள்ளதான் இந்த பாடல் பாடியதாக கூறப்படுகிறது அவருடைய வரலாற்றுல. அவர் வந்து ஒரு அடையாளமும் சொல்ல இல்ல, பாட்டாலேயே அடையாளம் சொல்லிவிட்டார். எப்படி சொல்றார்? பொன்பூ சொரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த இது வந்து என்ன மரம், கொன்றை மரம், கொன்றை மரம் வந்து நல்ல பொன் கலர்ல அதனுடைய பூக்கள் இருக்கும். பொழிந்த செழுந்த, நல்ல நல்ல இதழ்கள் எல்லாம் நல்ல பொழிந்து நல்ல பறந்ததாக இருக்கும். சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய பூவாக இருக்கும். இந்த நன்பூதலத்தோருக்கு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நன்னிழலாம், நல்ல நிழலை தருகின்றது. மின் பிறவை, நீர் தேடி வந்த பிறவை, வீசுபுகழ் நல்லூரான், அதுக்கு ஒரு மார்க் போட்டு வச்சுக்கொள்ளுங்கோ. வீசுபுகழ் நல்லூரான் என்றதை மார்க் போட்டு வச்சுக்கொள்ளுங்க, நான் அதுல போட முடியாமல் போய்விட்டது. வீசுபுகழ் நல்லூரான் வில்லவராயன் தன், வில்லவராயன் என்ற அந்த அவருடைய வீடு, வாசலிடை கொன்றை மரம் இருக்கு. வாசலிடை கொன்றை மரம், அவருடைய வாசல் ஒரு கொன்றை மரம் நிக்குது, அவ்வளவுதான் அடையாளம். சொல்லியாச்சு. இங்க வீசுபுகழ் நல்லூரான் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். எப்படி சொல்லியிருக்கிறார்? வீசிய புகழ் இறந்த காலத்திலே தற்போது வீசிக்கொண்டிருக்கின்ற புகழ், மேலும் மேலும் வீசும் புகழ், யாருடைய புகழ் வீசும்? இந்த நல்லூர் கந்தனுடைய புகழ் இந்த உலகம் இருக்கும் அளவும் வீசும் என்ற கருத்தை ஒரு 10 வயதுக்குள்ள உள்ள ஒரு சின்ன தம்பி என்ற ஒரு சின்ன பிள்ளை எவ்வாறு அழகாக இந்த பாடலே கூறியிருக்கிறார். நாங்கள் கம்பனை புகழ்கின்றோம், இளங்கோவை புகழ்கின்றோம், வேறு யார் யாரை எல்லோ கவிஞர்களையும் புகழ்கின்றோம். அதுல ஒரு விதமான குற்றமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் புகழலாம், போற்றலாம், பாடலாம், துதிக்கலாம். ஆனால் இந்த ஒரு சின்ன பையன் ஒரு சொல்லு சொல்லியிருக்கிறார். நான் படிக்கும் போது சுவைத்த ஒரு விடயம் இதுதான். வீசுபுகழ் நல்லூரான், எப்போதும் போல் வீசிக்கொண்டிருக்கின்ற நல்லூர் என்ற ஒரு சிறப்பு பெயர். அதுக்கு காரணம் அங்கே இருக்கின்ற அந்த ஆலயம், நல்லூர் கந்தனுடைய ஆலயத்தை எவ்வளவு அழகாக 10 வயதுக்குள்ள ஒரு சிறு பிள்ளை மிச்சம் தெளிவாக பேசியிருக்கிறார். மிச்சம் தெளிவாக அவர் ஆழ்ந்த அறிவோடு பேசியிருக்கிறார். இதை பார்த்த உடனே வந்த புலவருக்கு நடுக்கம் வந்துட்டது. என்ன பாட்டப்பா பாடி போட்டான் இவன், இவன் போய் இந்த புலவர்கிட்ட பாடினால் இவனுக்கு எல்லோ பரிசு கிடைக்கும், எனக்கு எங்க கிடைக்க போதுண்டு. அவர் சற்று கொஞ்சம் மனதில கவலையோடு அந்த பையனை கூப்பிட்டு தோளிலே தட்டி, நீ நன்றாக பாடுகிறாய், நல்ல அழகாக உன்னுடைய எதிர்காலம் இருக்கும் என்று கூறிவிட்டு அங்கே உள்ளே சென்று விட்டார். சென்று அந்த வில்லவராய முதலியாரிடம் சொல்றார், இப்படி ஒரு பையன் வெளியிலே இருந்து நல்ல அழகாக பாடி எனக்கு வாசல காட்டி விட்டுட்டார் என்றே. தந்தையாருக்கு தெரியும், தன்னுடைய மகன் தான் இது பாடி இருக்கிறார் என்று. இருந்தாலும் அவர் சொல்லவில்லை. இவரை பாட வைத்து இவருக்கு என்னதை கொடுக்க வேணுமோ அதை கொடுத்து அவர் அனுப்பி விட்டார். அவர் சென்றும் விட்டார், போயும் விட்டார், அங்கே இருந்து போயிட்டார். அப்ப அப்படியான ஒரு இதுக்கு பிறகு இவர் வந்து இன்னொரு சந்தர்ப்பம் எப்படி வருகிறது என்று சொல்லி சொன்னால், இவர் அந்த பாடல்களை பாடுகின்ற போதும் படித்த விடயங்களை இவர் கூறுகின்ற போதும் இவருக்கு முற்றிலுமாக 15 வயதுக்குள்ளதான் முழுதுமே இவர் செய்திருக்கின்றார். அதுல ஒன்று
முதலாவது பைந்தமிழ் பாலகனாய் இருந்தமையால் கல்வெள்ளை அந்தாதி வரசை அந்தாதி இரண்டையும் பாடி முடிக்கும் போது அவருக்கு வயது 15. அந்தாதி பாடி முடிக்கிறார் 15 வயதிலே. இதன் பிறகு பராளை விநாயகர் பள்ளு, நாலு மந்திரி கும்மி, கரவவேலன் கோவை ஆகிய நூல்களையும் பாடியிருக்கிறார். கல்வெளை அந்தாதி கல்வெளை விநாயக பெருமான் மீது பாடப்பட்டது. பக்தி, அகம், இயற்கை அழகு முதலியவை நயக்கக்கூடிய வகையில் பாடினார். மறைசை அந்தாதி பயபக்தியோடு பாடியதற்குரிய பாராயண நூல். இது இலக்கியம் இலக்கண நய சிறப்பும் பாடப்பட்டுள்ளது. திருமறை காட்டு திருத்தலத்திலே வேதாரண்யத்திலே இது பாடப்பட்டதாக கூறப்படுகிறது. கரவை வேலன் கோவை கரவட்டியில் உள்ள வேலாயுத முதலியாரின் புகழை 425 பாடல்களாக இவர் பாடிய இலக்கியம். 425 பாடல்களாக இவர் பாடுகின்றார். யார்? சின்னத்தம்பி புலவர். கரவட்டியிலே இருக்கிற வேலாயுத முதலியார் என்ற ஒரு முதலியார் அங்கேயும் இருந்திருக்கிறார். அவர் தன்னை பற்றி பாடி கடவுளை பற்றி பாடினால் ஒரு தேங்காயும் ஒரு தங்க நாணயமும் கொடுப்பாராம் ஒவ்வொருவருக்கும். அந்த பாடல்கள் இவ்வளவையும் இவர் 425 பாடல்களை கரவ வேலன் கோவை என்பதில் பாடிய போது ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு தேங்காயும் ஒவ்வொரு காசும் தங்க காசும் இவர் கொடுத்து அவரை வாழ்த்தியிருக்கிறார். அவ்வளவு சிறிய பையனாக இருந்தவர் பாடியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் ஈழத்து செய்யுள் வரலாற்றிலே நல்லூர் சின்னத்தம்பி புலவர் என்றென்றும் ஒரு அழியாத இடம். இவர் சோமசுந்தர புலவர் எல்லாம் தமிழ் இலக்கிய வரலாறிலே இலங்கையிலே தமிழ் பாட புத்தகங்களிலே சிறுவ பாட பகுதியிலிருந்து சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் காப்போத்தா உயர்தர வகுப்பு பிள்ளைகள் வரைக்கும் உள்ள பாட புத்தகங்களிலே இவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல அழகான ஒரு விடயத்தை அந்த கல்வி அமைச்சு செய்திருக்கின்றது. இவர் 1780 நல்லூரிலே காலமானார். நல்லூரிலே காலமானார். எனக்கு அதுல அந்த இந்த பாட்டுக்கு முன்னுக்கு அந்த இது அந்த நாலு புலவர்களை போடுங்க மாருகா. இதுல நாலு சின்னத்தம்பி புலவர்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள். யாரும் குழம்பிடக்கூடாது. இதுல நாலு சின்னத்தம்பி புலவர்கள் இருந்தார்கள். அதுல ஒருவர் நல்லூர் சின்னத்தம்பி புலவர், இரண்டாவது இனிவில் சின்னத்தம்பி புலவர், மூன்றாவது அல்வாய் சின்னத்தம்பி புலவர், நான்காவது உடுப்புட்டி சின்னத்தம்பி புலவர். நீங்கள் இதுல பல உறவுகள் அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்களாக இருக்கலாம். அவற்றை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நால்வரிலே நான் நல்லூர் சின்னத்தம்பி புலவரைத்தான் சொல்கின்றேன். அடுத்தது இந்த பாடலை போடுங்க. இவரது கவிநயம் சொட்ட சொட்ட இவர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். ஈழத்திலே அவருக்கு ஈழத்து மண்ணை அவர் எவ்வாறு கவர்ந்து இழுத்து பாடிய பாடல் என்பதை நான் பொருளை சொல்லிவிட்டு பிறகு அதுக்குரிய விடயத்தை கூறுகின்றேன். பாடலை நீங்கள் பார்க்கலாம். மஞ்சளாவிய மாடங்கள் தோறும் மயில்கள் போல் மடவார் கணம் சூழும், அஞ்சரோருக பள்ளியின் மீமிசை அன்னவன்ன குழாம் விளையாடும், துஞ்சி மேதி சுறாக்களை சீர சுறாக்கள் ஓடி பலாக்கனை கீறி இஞ்சி வேலியின் மஞ்சளில் போய் விழும் இந்த மண்டல நாடங்கள் நாடே பராளை விநாயகர் பள்ளு எடுத்துக்காட்டு. இந்த அழகாக இவர் எல்லா அழகையும் மிம்பிட்டு கண்டுகொண்டு இவர் ஒரு வயல் வெளியால நடந்து செல்கின்றார். துஞ்சு மஞ்சு மஞ்சு என்பது முகில்கள். முகில்களை சூழ்ந்த அளவுக்கு முகில்கள் தொடும் அளவு கண்ட உயரமான அளவுக்கு உயர்ந்த மாடங்கள் இருக்குதா அவருடைய கற்பனையிலே அவர் கூறுகின்றார். உண்மையாக இருந்ததா இல்லையானது எனக்கு தெரியவில்லை. ஆனா அவர் கற்பனை சொல்லுகிறார். கம்பனும் கற்பனைதான், இளங்கோவும் கற்பனைதான், இங்கே எங்களுடைய சின்னத்தம்பி புலவரும் கற்பனைதான். மாடங்கள் எல்லாம் முகிலை தொடுமா, அந்த அளவு உயரமான மாடங்கள் இருக்கிறாம். அதிலே உற்று நோக்குகிறார். அந்த முகில் தொடுகிற மாடத்திலே என்னமோ தெரிகிறதே என்று நோக்கும் போது அங்கு அழகிய மாடங்களில் மயில்கள், அங்க பாருங்க மயில்கள் போல் மடவார் கணம் சூழும், மயில்கள் போல ஏதோ இருக்கிறதாம். ஆனா அங்க மயில்கள் எல்லாம் அது மடவார்களாம். மடவார்கள் என்றா பெண்களாம். மயில்கள் போல அழகான பெண்கள் எங்களுடைய இலக்கிய கவிதையிலே அவர் சொல்லியிருக்கிறார். இல்ல ஈழத்திலே இருந்திருக்கிறார்கள், அவருடைய கற்பனையிலே ஈழத்திலே இருந்திருக்கிறார்கள். இங்க சொல்லுகிறார்கள் கம்பரும் அந்த சீதையை அந்த மாடத்திலே கண்ட சீதை என்றுதான் கூறுகின்றார். அதே போல இவரும் இங்கே மாடத்திலே அழகான பெண்களை கண்டு வர்ணித்திருக்கின்றார். அழகிய மாடங்களில் மயில் போலும் இன்னும் முற்று நோக்குகிறாரோ, இன்னும் முற்று நோக்கும் போது அவருக்கு இன்னும் வேற வேற விஷயங்கள் தெரிகின்றது. அவற்றை சூழ்ந்து உலவுகின்ற மயில் போன்ற பெண்கள் அந்த காட்சியிலே அவரை ஒரு கணம் வியக்க வைக்கின்றார்கள்.
அவ்வாறு அவர் மகிழ்ச்சியோடு வயல்வெளிகளை நோக்கி மெல்ல நடக்கின்றாராம். இந்த பாடல் அடுத்த வரிக்கு வயல்வெளிகளை நோக்கி மெல்ல நடக்கும் போது பசுமையான வயல்வெளிகள், பழங்கள் கனிந்து தொங்கும், நெடுதுயர்ந்து வளர்ந்த செழிப்பான மரங்கள் இருக்குதாம். அதிலே குளங்கள் இருக்குதாம். குளங்களெல்லாம் அஞ்சரோருவ பள்ளியின் மீமிசை, அதாவது அங்கே நல்ல எருமை மாடுகள் எல்லாரும் நல்ல அழகாக துயில்கின்ற நல்ல ஒரு ஒரு ஆட்டம் குளம் மாதிரி ஒன்று அங்கே இருக்கின்றாம். அதிலே குளங்களில் பூத்து குலுங்குவது தாமரை, தாமரை பள்ளியைத்தான் அஞ்சரோருக பள்ளியின் மீமிசை என்பார். மிகவும் நீண்ட படுக்கை கொண்ட தாமரை பூக்கள் அழகாக மெத்தைகளாக அங்கே இருக்கின்றதாம். அதிலே உறங்கி எழும் அன்னங்கள் விளையாடி திரிகிறதாம். அந்த தாமரை பூவிலே உறங்கி எழுதுவது உண்மையாகவே அன்னங்கள், அவையே விளையாடி திரிகிறாங்களாம். இவர் இவ்வாறு கற்பனையிலே அவர் மிதந்த வண்ணம் குளத்தை அண்மிக்கிறார். அந்த குளத்துக்குள்ளே வெப்பத்தை தணிப்பதற்காக அங்கே பாருங்கோ துஞ்சி மேரி சுறாக்களை, துஞ்சி மேரி என்பது எருமை மாடுகள், எருமை மாடுகள் எல்லாம் தங்களுடைய வெப்பத்தை போக்குவதற்காக குளத்துக்குள்ளே எல்லாரும் படுத்திருக்கிறார்கள். அந்த எருமைகள் அங்கும் இங்குமாக நீந்தி விளையாடும் சுறாக்கள் என்ன செய்தாம், அந்த எருமை மாடுகள் மேல போய் முட்டுது, சீறுது. அந்த சுறாக்கள் சீறு என்பது சுறாக்கள் எருமைகளை சீறுது, கீறுது, சீறுது, சீறுதுன்னா போய் தொட்டு இப்படி கிள்ளி அப்படி வார மாதிரி செய்யணும். செய்யும் போது அந்த சுறாக்கள் அதுகளை என்ன செய்யுது, இந்த எருமை எல்லாம் தலையால தட்டி இப்படி ஆட்டி எல்லாரையும் துரத்துது, எல்லாரையும் துரத்தி விடுகின்றது. துரத்தி விடும்போது இவைகளுக்கு பயம் வருகிறது, தண்ணிக்குள்ள வேறு ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று. சுறாக்களுக்கு தெரியாது எருமை மாடு படுத்திருக்கிற விஷயம். அப்ப அவைகள் எல்லாரும் என்ன செய்யணும், பாஞ்சி திடுக்குற்று அப்படி ஓடினோம், கரைக்கு ஓடினோம். கரைக்கு ஓடும் போது அங்கே அது பலா மரங்கள் நிற்கின்றது, பலா மரங்கள் நிற்கின்றது. அதையும் விட பாருங்கோ பலா மரங்களில் அது கீறுது, கீறுதுன்னா சுறாக்கள் மீன்கள் போய் சுறா மீன்கள் கைகளாலேயோ இதுகளாலேயோ கீறி அதில் இருக்கிற கனி வெடித்து பழங்கள் சிந்துகிறதாம், தேன் சிந்துகிறதாம். பாருங்கோ அவருடைய கற்பனையினுடைய ஆலாபனத்தை பாருங்கோ, இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி இஞ்சி வேலியின் மஞ்சளில் போய்விடும். இஞ்சி வேலி எங்களுடைய தமிழருடைய பாரம்பரிய மருந்து. அந்த மருந்துகள் எல்லாம் அந்த குளக்கரை நதிக்கரை ஓரங்களிலே இவர்கள் நட்டிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறார். பாருங்கோ இஞ்சியும் மஞ்சளும் எங்களுடைய மூலிகை. அந்த வேலியில போய் இந்த பலாக்கனிகள் பழங்கள் கொண்டு விழுந்தால் அப்ப இஞ்சி மஞ்சள் பலாக்கனி ஒன்றும் மூன்றும் ஒன்றாக சேர்ந்து அங்க ஒரு சுவை இருக்குமா. அதை கொண்டு போய் இந்த சுறாக்கள் கட்டி கொண்டு போய் கரையிலே விடுகின்றதாம். பயத்தில் அது எருமை மாடு திரத்தும் போது அது அங்கே பாஞ்சி இஞ்ச பாஞ்சி அந்த மரத்தை தட்டி இந்த மரத்தை பிச்சு எடுத்து கொண்டு போய் அப்படியே போகின்றதாம் என்று சொல்லி எவ்வளவு கற்பனை, எவ்வளவு ஆழ்ந்த கற்பனை அவருடைய கற்பனை. அப்ப அதுல நாங்க பாக்குறோம். இப்ப இவர் சொல்றார், கம்பர்னு சொல்றார், ராவணனுடைய கையிலே ஆயுதங்கள் இல்லை, ராமர் நிற்கிறார் போர்க்களத்திலே. ராவணா நீ ஆயுதம் இல்லாமல் நீ போர் செய்யக்கூடாது, இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன். நாகிளம் கமுகின் வாழை தாவுரு கோசலை நாடுடை வல், வாழை தாவுரு அங்கையும் வாழை மீன் அந்த ஆற்றங்கரையிலே தாவுகிறதாம். கம்பருடைய வர்ணனை, வாழை தாவுரு கோசலை நாடுடை வள்ளல், கோசலை என்ற அரசியனுடைய மைந்தனாகிய வள்ளலாக இருந்த ராமபிரார் என்று சொல்லுகிறார். அங்கே வந்து நாங்கள் வாழை மீன் தாவுது, இங்கே பார்க்கிறோம் எங்களுடைய சின்னத்தம்பி புலவருடைய கற்பனையிலே சுறாக்கள் தாவுகின்றன. என்ன வித்தியாசம் இருக்கிறது? என்ன பொறுத்த வரைக்கும் இலக்கிய கற்பனை என்பது எங்குமே ஒரு சமரசமான சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இதை நான் பார்க்கின்றேன். உண்மையிலே பார்வைதான் முக்கியம், இலக்கியம் என்பது பார்வையிலே முக்கியம். இது எங்களுடைய இலக்கியம். கவிதைகள் கவி இன்பம் கலந்து வருபவை, ஓசை நயம் பொருட்செறிவு மனத்துக்கு இன்பம் தருபவை, உள்ளத்து உணர்ச்சிகளை இணைத்து துணையும் சொற்களால் அழகு சேர்த்து செவிக்கின்பம் ஊட்டும் வகையில் அமைவது கவிதை. இவர்கள் தமது கவித்திறமையால் இயற்கை காட்சிகளையும் படிப்போர் மனக்கண் கொண்டு வருபவர்கள். திறன் படைத்த கவிதைகள் சுவைப்போர் மனத்தை மயக்க வல்லன. கவிதை வாயிலாக நட்பு, வீரம், அறம், காதல், கொடை, இன்ப துன்ப உணர்வுகள், அரசு அறம் அல்லாதவை என பல்வேறு வகையான உணர்வுகளை இவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதோடு நான் இன்னொரு விடயத்தையும் கட்டாயம் கூறி செல்ல வேண்டும். முக்கியமாக எங்களுடைய தமிழ் இலக்கிய வரலாற்றிலே உங்களுக்கு தெரியும் சங்க காலம், சங்க இலக்கிய காலம் என்று இருக்கும். அத அந்த சங்ககால சங்க இலக்கிய காலங்களிலே அந்த மற்ற சிலையிட போடுங்கம்மா பூதந்தவனர், அதிலே வந்து
உங்களுக்கு தெரியும் பாடல்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. சங்க காலத்திலே கபிலர், பரணர், நக்கீரர் போன்ற பெரிய பெரிய புலவர்கள், அவர்களை அசைத்து கொள்ள முடியாது. இறைவனையே கேள்வி கேட்டவர் தான் நக்கீரர். அப்படிப்பட்ட புலவர்கள் வாழ்ந்து பாடி அந்த காலத்திலே ஈழத்திலே இருந்து சென்று இந்தியாவிலே இருந்து வாழ்ந்த புலவர் தான் இந்த ஈழத்து பூதன் தேவனார். இவர் கடைச்சங்க கால புலவர், பரணர் காலத்தவர். பரணர் கால பரணருடைய காலத்திலே இவர் வாழ்ந்திருக்கின்றார். இவர் பெயர் மதுரை ஈழத்து பூதன் தேவனார். மதுரையிலே அவர்கள் போய் வாழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் மதுரை கண் வந்து தங்கிய ஈழத்து. மதுரை கண் என்பது வேற்றுமை உருவு, ஆறாம் வேற்றுமை உருவு. அந்த மதுரையின் கண் வந்து இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து. மதுரையின் கண் வந்து மதுரை என்ற அந்த இடத்துக்கு வந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். பூதனது மகனாகிய பூதன் தான் இவருடைய தந்தையாருடைய பெயர். மகனாகிய தேவன் தான் இவருடைய பெயர். ஆகவே பூதன் தேவனார் என்று அதை கூறியிருக்கிறார்கள். இவர் அழகாக பாடல் பாடியிருக்கிறார். சங்க இலக்கிய நூல்களிலே இவர் பாடிய 7 பாடல்கள் இருக்குது. நீங்கள் ஆதாரத்தோடு அதை நீங்கள் பார்க்கலாம். அகநானூறு, 88, 231, 307, குறுந்தொகையிலே 189, 343, 360, நற்றிணையிலே 366. இந்த பாடல்கள் எல்லாம் நான் கற்ற காலங்களிலே கற்றிருக்கின்றேன். இவருடைய பாடல்கள் ஈழத்து பூதந்தேவனருடைய பாடல்கள் காப்போத்தா உயர்தர வகுப்புகளிலேயும் இலங்கையிலேயும் சரி இங்கேயும் சரி, அதே மாதிரி பல்கலைக்கழக வகுப்புகளிலேயும் இவருடைய பாடல்கள் கற்பிக்கப்படுகின்றன. மிக பெருமையான ஒரு விடயம் இது. யார் உங்களுக்கு இதுல கூறினார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இந்த தளத்துல எனக்கு நீண்ட நாளாக இருந்தது இன்றைக்கு இந்த இலக்கியத்தோடு இவருடைய எங்களுடைய ஈழத்து பூதந்தேவனாருடைய இந்த ஒரு விடயத்தையும் நான் இதுல கூறி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய பெரிய அவாவாக இருந்தது. ஆகவே நீங்கள் இந்த ஆதாரங்களை கொண்டு பார்க்கும் போது சங்க காலத்திலே இருந்த அந்த புலவர்கள், பரணர், கபிலர், நக்கீரர் போன்ற புலவர்களுக்கு ஈடு கொடுத்து பாடக்கூடிய அளவுக்கு எங்கள் நாட்டு புலவர் அப்பவே இருந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய தகவல் இருக்குமாண்டு தெரியாது. என்னடா 2000 வருடங்களுக்கு முந்தைய விஷயமாக இருக்கிறபடியால் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தே குடிபெயர்ந்து மதுரைக்கு சென்றுதான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அது எனக்கு அந்த சரித்திரம் தெரியும். ஆனால் பிறகு மிச்சங்கள் பெருசாக தெரியவில்லை. தெரிந்தால் யாராவது அது பற்றியும் கூறலாம். நல்லொரு அருமையான இலக்கிய விடயங்கள் கூறியிருக்கின்றேன் என்ற நிறைவோடு உங்கள் அனைவரிடம் இருந்தும் நான் விடைபெற்று கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவா மோகன் மாஸ்டர். உங்களை அறிமுகம் செய்தபோது நான் ஒரு தவறு செய்து விட்டேன் போலவுக்கு. என்னென்றால் நீங்கள் ரேடியோ சிலவனில் அனௌன்ஸில் இருந்திருக்கிறீங்க போலவுக்கு. எனக்கு இருந்தால் போல ஒரு நினைவு வருது மாதிரி இருக்குது. சரியா? அது நான் சொன்னேன் ஒரு தடவை. நான் போய் இன்டர்வியூல ஈடுபட்டு பிறகு இருந்த எடுக்காமல் விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஏதோ உங்களோட பேரும் நான் கேட்ட மாதிரி இருந்தது அனௌன்ஸ் இந்த ரேடியோ இதில். மேபி ஐ ஆம் இமேஜினிங். எனிவே, இதுவரை நூற்றுக்கணக்கான ஒரு உங்களுடைய அழகான உரையை தந்ததுக்கு நாங்கள் நன்றி. அதை பாராட்டு முகமாக சில வினாடிகள் எல்லோரும் கைதாட்டுவோம். இப்பொழுது நாங்கள் கலந்துரையாடலுக்கு போவோம். அதுக்கு முதல் நான் ஒரு கருத்து ஒன்று சொல்ல வேண்டும். இந்த 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 மீன் போய் பலாச்சுளைய கீறது பற்றி நான் பள்ளிக்கூடத்துல படித்த மாதிரி இருக்கு. ஆனால் என்ன நினைவு இல்லை. அந்த மீன் போய் பலா கீறதுல அந்த சுளையிலிருந்து தேன் இல்லை, அந்த பலா சுளையலை சாப்பிடக்குள்ள தேன் மாதிரி தான் இனிக்கின்றது. அப்ப அந்த தேன் சொட்டுற மாதிரி நான் அந்த வாத்தியாரங்களுக்கு டீச்சர் சொன்ன மாதிரி கிடந்தது. எனக்கு எந்த சிச்சுவேஷன்ல சொன்னார் மறந்து போயிட்டது. ஈழத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பாட புத்தகங்கள்ல சிறு வயதுல இருந்து பெரிய வகுப்பு வரைக்கும் சின்னத்தம்பி புலவர், சோமசுந்தர புலவர், மற்றது ஆறுமுக நாவலர் போன்றோருடைய சரித்திரங்கள் இருக்கின்றன. அன்றிருந்து இன்று வரைக்கும் இருக்கு. நான் எல்லா சரித்திரமும் என்னுடைய காலகட்டத்துல படிச்சிருக்கிறேன். அதனால எனக்கு அது புரிய வேண்டியில்ல. அந்த பிள்ளைக்கு தேன் சொட்டுனேன் சொல்லி தொடர்பும் இல்ல. அப்ப சின்னத்தம்பி நடராஜர் ஜெகநாதன் தான் என்னுடைய சொல்ல வருவாங்க. நீங்களும் ஒரு புலமை கொண்ட வித்துவ குடும்பத்துக்குள்ளாலதான் அப்படி எங்களுக்கு ஒரு தொடர்பும் இல்ல. நான்
பாப்புலர் நேம் போல நடக்குது. எனிவே இப்பொழுது மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் நாங்கள் இடம் அளிக்குமாக. முதலில் தமயந்தி சண்முகநாதன் அவர்கள் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறப்பு பேச்சு கேட்கணும். இந்திய சிறப்பு அறிமுகத்தை கேட்டு, முக்கியமா அறிமுகம் சிறப்பாக இருந்தது. அந்த அறிமுகத்தை கேட்டு துயிலச் சென்ற நான் துள்ளி எழுந்தேன். ஜெகநாதன் அறிமுகத்தை கேட்டு அதிர்ந்தேன். பாராட்டுகள் ஜெகா. மற்றது பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் சிவாமோகன் என்றால் சொல்லவும் வேண்டுமா? அருமையாக இருந்தது. எம் நாட்டவர்களை பெருமைப்படுத்தினீர்கள். வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி தமா மாஸ்டர். அடுத்ததாக கேட்டரின் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் என்று நினைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். மிக பெரியதொரு ஆய்வு, சிறியதல்ல, மிக பெரியதொரு ஆய்வு செய்து தந்திருக்கிறீர்கள். மிக நுணுக்கமான ஆய்வும் கலை வண்ணம் கொண்டதொரு ஆய்வுமாக அமைந்திருந்தது. கலைஞர்களிடம் இருக்கின்றது ஒரு பெரிய சிறப்பு கற்பனை. விவிலியத்திலும் கூட ஒரு பெரிய கற்பனை இருக்கிறது. செங்கடலை கடந்து சென்றார்கள். கடலினுடைய இருபக்கமும் அந்த நீர் அப்படியே எழுந்து நின்றதாம். உண்மை அது அல்ல, அது அந்த கற்பனையாக சொல்லப்பட்ட நிகழ்வு. அந்த காலம் தொடக்கம் கவிஞர்களிடையே கற்பனை இல்லாட்டி கவிஞர்களாக இருக்க முடியாது. கட்டாயம் கவிஞர்கள் என்று சொன்னால் கற்பனை நிறைந்திருக்கும். அந்த கற்பனை உங்களிலும் நிறைந்திருந்தது தான் இங்கே நாம் காணுகின்றது ஒரு நிலை. மிக நன்றாக இருந்தது. நல்ல, அதாவது ஒரு விளக்கத்தை அழகாக செல்லக்கூடியதாக செலுத்தினீர்கள். மிக நன்றாக இருந்தது, அழகாக இருந்தது. மிகவும் நன்றி. இனியும் இது போன்ற நிகழ்வுகளோடு வாருங்கள். முன் விட்டீர்கள், இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். எதிர்பார்க்கிறோம் உங்களிடம். நன்றி அம்மா. நன்றி. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். அடுத்ததாக பஞ்சாட்சரம் மாஸ்டர் சிட்னியில இருந்து. எல்லோருக்கும் வணக்கம். இன்று எங்கள் சிவாமோகன் மாஸ்டர் அவர்கள் சின்னத்தம்பி புலவரை பற்றி, அவர் சிறு வயதிலே இருந்து பாடல்களே இந்த மாதிரி பாடினார், அவற்ற பாட்டுகள் எப்படி இருந்தது, பிறகு 15 வயதிலே எப்படி பாடினார், எப்படி புகழ் பெற்றார் என்ற பல விடயங்களை எல்லாம் எங்களுக்கு எனக்கு புதிதாக இருந்தது. இந்த விடயங்களை கூறியிருந்தார். இதுக்கு முதலும் அவர் வந்து சோமசுந்தர புலவரை பற்றி கூறி, அதாவது நவாலியூர் சோமசுந்தர புலவரை பற்றி கூறி இலங்கையை பற்றிய விவரங்களை கூறியிருந்தார். நான் அறியக்கூடியதாக கந்தையா என்று கார்னர்லேயும் ஒரு இப்போ லேட்டஸ்டான ஒரு புலவர் இருக்கிறார் என்பது சும்மா அறிவிலே தான் கேள்விப்பட்ட நான். நீங்கள் அதையும் அடுத்த முறை வந்து வேறு புலவர்கள் இருந்தால் உங்களோட ஆராய்ச்சியிலே உங்களுக்கு எட்டும். அவர் அந்த சின்ன பிள்ளைகளுக்காக இந்த கந்தையா என்பவர் கார்னர்லேருந்து பாட்டுப்படி சின்ன, அதாவது சிறு வயது பிள்ளைகளுக்கு புத்தகங்களில், பாடல் புத்தகங்களில் இருக்கிறதாக கூறுகிறார்கள். எனக்கு அந்த தமிழில் நான் அப்படி ஒரு ரிசர்ச் ஒன்றும் செய்யாதபடினாலே, அண்ட் இந்த டெக்னிக்கல் வேலைக்கு போனபடினாலே அதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியவில்லை. இதை விடவும் வேறு புலவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் என்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணுமென்றால் அதை பற்றி அறிகிறேன். என்ன இருந்தாலும் நீங்கள் இன்று ஒரு புலவி புலவர் மாதிரி வசன நடைய போட்டு எங்களுக்கு, அந்த நாங்கள் சும்மா இருக்கிற எங்களுக்கும் ஒரு புலமை தத்துவத்தை எழுப்பி விட்டிருக்கிறீர்கள் என்று கூறி மீண்டும் வந்து எங்களுக்கு இந்த தமிழின் முன்னேற்றத்தையும் தமிழின் பழமையையும் கூறி கூற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் அம்மா. நன்றி. நன்றி ஐயா, எங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு. இளத்து புலவர்களை நான் உண்மையாகவே வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு
விடயமாகத்தான் இளத்து புலவர்கள் தமிழ் புலவர்கள் என்றுதான் அதுக்கு பேரே நான் கொடுத்துருக்கிறேன் ஆரம்பத்துல. அதுல சில வேளையில இந்திய புலவர்களும் வருகின்றார்கள், அதனால தமிழ் புலவர்கள் என்று கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய நோக்கம் வந்து என்னுடைய ஈழத்து புலவர்களை இதுல நான் கட்டாயம் அறிமுகப்படுத்த வேண்டும். அதுல வேறு யாராவது அவர்களை பற்றி இன்னொரு புலவரை பற்றி பேசுவதற்கு உங்களால முடியுமா இருந்தாலும் கட்டாயம் நிச்சயமாக நீங்கள் அதை இந்த தளத்திலே யார் வேண்டுமானாலும் தரலாம், அதுக்கு முழு பேருக்கும் உரிமை இருக்கின்றது. அதையும் நான் உங்களிடம் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். நான் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பது இல்லை, நிறைய பேருக்கு நிறைய விடயங்கள் தெரியலாம். ஆகவே எல்லோரும் அதை வழங்குவதற்கு தயாராகுங்கள். நன்றி. நன்றி 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 பஞ்சாட்சர மாஸ்டர். அடுத்ததாக தமயந்தி சிங்கார வடிவேல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சிவா மோகன் மாஸ்டர் மிகவும் அருமையாக நல்லூர் சின்ன தம்பி புலவரை பற்றி சொன்னீர்கள். அதில் அம்மா அந்த முதலியார் பரம்பரை என்றது, என்னுடைய கணவர் வந்து அங்க முதலியார் பரம்பரையாக தான் இருந்தவர். அவையோட பரம்பரை அதுக்குள்ள முதலியார் பரம்பரை என்று தான் சொல்றது. அவை நல்லூருக்கு இந்த கொடிச்சீல கொடுக்கறதும் அவையர் தான் அந்த முதலியார் பரம்பரை என்று சொல்றது. கொடிச்சீல வந்து ஒவ்வொரு முறையும் கொடியேறக்குள்ள கொடிச்சீல அவையர் தான் எடுக்கிறது. அதுல நல்லூர் முதலியாருக்கு மாப்பான முதலியார் என்றுதான் சொல்றவையர். பேர் வந்து மாப்பான முதலியார் என்று. இப்ப அவர் 2-3 வருஷத்துக்கு முதல் இறந்து விட்டார், பிறகு மகன் அங்க செய்கிறார் அவருக்கு. இது பதிலாக அவருக்கும் மாப்பான முதலியார் என்றுதான் அந்த முன்னுக்கு பேர் வருது. அந்த பேர் வந்து பிறகு அவர பேர் வார பின்னால அப்படித்தான் சொல்றவையர் முதலியார் பரம்பரை என்று. அதுல இருந்தான் நான் இந்த கணவர் அப்படி இருந்தபடியால் நான் மட்டக்கிடப்பு ஆனா கல்யாணம் கட்டினாங்க என்றபடியா அந்த முதலியார் பரம்பரையில் அதெல்லாம் தெரிஞ்சது எனக்கு. அங்க பெரிய டீட்டெயிலா தெரியாது, இவ்வளவும் எனக்கு தெரியும். அதைத்தான் சொல்லுவோம் என்றுதான் நான். நன்றி அம்மா, உங்களோட விவரம் எல்லாம் வடிவா அறிஞ்சல் சந்தோஷம். நன்றி. அந்த முதலியார் பரம்பரை என்பது மாப்பான பரம்பரை என்பது நல்லூர்ல இருந்தது. அது வந்து செய்யதுங்க மாப்பாணர் என்பதுதான் சின்னத்தம்பி புலவருக்கு தந்தையார் வைத்த உண்மையான பெயரே. ஏனென்றா அவருடைய பரம்பரை அப்படியே வருது. இவருக்கு வில்லவராயன், தந்தையாருக்கு வில்லவராயன், அவருடைய மகன் தான் சின்னத்தம்பி. சின்னத்தம்பிக்கு இவ்வாறு அவர் அந்த பெயர் வைத்திருக்கிறார், செய்யதுங்க மாப்பாண முதலியார் என்பது. அப்ப உண்மையில அது ஒரு பாரம்பரிய பரம்பரை தான். உங்களுக்கு தெரியும், நீங்கள் மட்டக்களப்பில் இருக்கிறபடியால் அங்கே போடியார் இருப்பார்கள், போடி பரம்பரை. கோடியார் கோடிப்பர அதே மாதிரி தான் இந்த முதலியார் பரம்பரையும். அந்த சமூகத்திலே அந்தஸ்து கூடியவர்கள், செல்வந்தர்களாக இருப்பார்கள், மற்றவர்களை கவனிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் முழு சமூகத்துக்குரிய பொறுப்புகள் இருக்கும். அது அந்த முதலி போடி என்று வருகின்ற அந்த அந்தஸ்துல உள்ளவர்களுக்கு அது கடமையாக அந்த காலத்திலே இருந்திருக்கின்றது. ஆனா இந்த காலத்தில் அதெல்லாம் அருகி போயிட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்லூர்ல அவர்கள் வாழ்ந்தபடியாலும் அவர் அந்த 10 வயதுக்கு முதலே வீசு புகழ் நல்லூரான்னு பாடிவிட்டார். யார் சின்னத்தம்பி புலவர் வீசு புகழ் நல்லூரான். பெரிய பெரிய ஆக்கள் பாட இல்ல, 40 வயது 50 வயது 20 வயது ஆக்கள் பாட இல்ல, 10 வயதும் இல்ல அவருக்கு. அந்த பொன்பூச்சொரியும் என்ற பாடல் பாடும் போது வீசு புகழ் நல்லூரான் என்றால் நல்லூர் என்ற இந்த இடம் எப்போதும் புகழோடு வீசிக்கொண்டு இருக்கும், எந்த காலத்திலும் இருக்கும் என்றதை அந்த சிறு பையனாக இருந்து அவர் பாடியிருக்கிறார். ஆகவே அவையில் ஒரு பரம்பரை, அவைகளுடைய பரம்பரை தெரிந்தார்கள், அதை பற்றி சொல்லலாம். நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு எழுச்சியான ஒரு பரம்பரையாகவும், மற்றது பரராசசேகர மன்னனுடைய பரம்பரையில தான் அந்த வில்லவராயர் வருகின்றார். அதுவும் அவர்களுக்கு இன்னொரு பெருமையும் சிறப்பும். நன்றி அம்மா உங்களுடைய கருத்துக்கு. நன்றி. அந்த கொடிச்சியிலையும் இப்பயே அந்த முதலியார் பரம்பரை ஆக்கிறதா அவையெல்லாம் குடிப்பினம், அவையெல்லாம் குடிப்ப அவைகளுக்கு தான் அந்த பொறுப்புகள் இருக்கும். அந்த ஆலயத்தினுடைய பாரம்பரிய பொறுப்புகள் அவர்களுக்கு தான் இருக்கும். அது நாங்கள் பார்க்காவிட்டாலும் இயல்பாகவே அது அந்த வளமை, அந்த தேச வளமைகள், ஊர் வளமை என்று சொல்லுவார்கள், அவர்கள் இருந்திருக்கலாம். நன்றி நன்றி அம்மா. நன்றி தமயந்தி மாஸ்டர். அடுத்ததாக அருந்ததி சிஸ்கந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். என்று சிவா மோகன் அவர்கள் மிகவும் அழகாக பெரும் புலவர்களில் ஒருவர் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டினீர்கள். நல்லூர் சின்னத்தம்பி புலவரை அது சிறு வயதிலேயே அவர் மிகவும் திறமையான வல்லமை கொண்டவர் என்பதை எல்லாம் மிகவும் உங்களோட தமிழ் மிகவும் உங்களோட தமிழ் போல எங்களுக்கு பேச முடியாது. நீங்கள் மிக அழகான தமிழ்ல மிகவும் சிறப்பாக பேசினீர்கள். எங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்தீர்கள்.
மேலும் மற்ற புலவரோட இனி திரும்ப வந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. நீங்க நல்லூர் அம்மா? இல்ல, நான் நல்லூர் இல்ல. நான் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து நிறையாளர்களுக்கும் நன்றி. நீண்ட காலத்துக்கு பிறகு காண்பதில் பெரிய மகிழ்ச்சி. சுவாமிமோகன் மாஸ்டர் தமிழ் ஒரு அருமையான ஒரு கலந்துரையாடல், இலக்கிய இலக்கண தமிழ் பற்றோட ஒரு மற்றும் மிகுந்த ஒரு சொற்களால் ஒரு அழகாக அலங்கரித்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல வித்தியாசமான தலைப்பு, எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டுச்சு. 15 வயசுல இருந்து 64 வயசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அளப்பரிய சேவையை செய்திருக்கிறார். கேட்க நல்லா இருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு, ஒரு அழகாக செய்திருக்கிறீங்க. மிகவும் நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்னும் வேற வேணும், இன்னும் தொடருங்கள். நன்றி, நன்றி ஆனந்தராஜா மாஸ்டர். அடுத்ததா பாபு சண்முகநாதன் மாஸ்டர். நன்றி, தேங்க்யூ டாக்டர் ஜெகா. நன்றி சிவாமோகன், உங்களோட அருமையான பேச்சுக்கு. என்னென்னு சொல்றது, பொன் பூச்செரியும் ஒளிந்த செழுந்தாதுரைக்கும் ஒளிந்த செழுந்தாதுரைக்கும் அதுல அந்த பொன் பூச்செரியும் பேச்சு வளம் பேச்சு வன்மையால் நீங்கள் எங்களை நன்றாக கவர்ந்து விட்டீர்கள். அப்படி இல்லை, அப்படி இல்லை. இந்த பேச்சு சாதாரண பேச்சு தான், நீங்களும் பேசலாம், நீங்களும் பேசலாம். அழகாக இருந்ததம்மா. அடுத்தது வந்து நீங்கள் முதலாவது உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் எதற்கென்று சொன்னால், இந்த இலங்கையில் இருக்கும் முக்கியமான இலக்கிய சம்பந்தமான புலவர்களையோ அல்லது பெரியவர்களையோ எடுத்து பேசுவதற்கு நீங்கள் ஆசுகவியில் தொடங்கினீர்கள். இந்த பேச்சை அது தொடர்கிறது, இது இன்னும் தொடர வேண்டும். ஏனென்றால் இதுதான் நாங்கள் எங்களை தமிழ் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய சேவை, அவர்களை வெளிக்கொண்டு வேண்டும். ஒருத்தரும் இதை வழிபடி நாங்கள் கதைப்பதில்லை. நாங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ கம்பர்களாக இருக்கின்றன, எத்தனையோ பேர் கம்பனை பற்றி திரும்ப திரும்ப கதைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய புலவர்களை நாங்கள் கவனிப்பது குறைவு. அதை அந்த அதற்காக எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களிடமிருந்து நாங்கள் நல்ல தமிழ் வார்த்தைகளுக்குரிய கருத்துக்களை தெரியக்கூடியா இருக்கிறது. அதாவது நீங்க துஞ்சு மேதி, துஞ்சு என்று சொன்வது அது எருமை என்ன போலதான், எருமை மாதிரி எருமை தான் துஞ்சு. துஞ்சு நான் தமிழ்ந்து சொன்னா சொல்லுங்க, என்ன துஞ்சு என்று சொல்லலாம், துஞ்சு என்று சொல்ல மாட்டேங்குது. அது எல்லாம் அப்படியான வார்த்தைகள். ஒரு சந்தேகம், அந்த முதலியாரை பற்றி சொல்லியிருந்தா தமிழ்ந்தி அம்மான்னு சொல்லிட்டா, இந்த முதலியார் வந்தனன்னு சொன்னா இது வந்து ஒரு பதவி பெயர், உண்மையிலே ஒரு பதவி. நீங்க சொன்னது சரிக்கு சென்ன கருத்துக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பதவி பெயர் முதலி, முதலியார். இது வந்து துவங்கினது 17ஆம் நூற்றாண்டுலே ஒல்லாந்திர காலத்துக்கு நீங்க சொல்ல, அதுவும் சரி. பிறகு எங்களுக்கு அதுக்கு பிறகு வந்த போர்த்துகீயர், முதல் போர்த்துகீயர் 11 அப்புறம் அதுக்கு பிறகு வந்த ஒல்லாந்தர், அதை ஒல்லாந்தர் வந்து முதலியாக மாற்றி முதலி என்று சொல்லி செய்தி அதை தொடர்ந்தார்கள் அந்த பெயரை. அதுக்கு பிறகு வந்து எங்களோட பிரிட்டிஷ் ஏர்லி 18th century அவர்களும் வந்து அதை தொடர்ந்தார்கள். ஆனால் 1930 நீங்கள் சொன்ன மாதிரி இப்ப வழக்கில் இல்லைன்றது உண்மை. அது அப்படி அழிக்க அந்த இதை இப்ப அழிக்கப்பட்டு விட்டது. அப்படி இந்தியாவில ஜமீன்தார் என்றது மாதிரி, ஜமீன்தார் என்பதை சொல்வ இல்லாத மாதிரி அதுவும் இலங்கையில் ஒழிக்கப்பட்டு விட்டது அந்த பருவம். அது வந்து என்ன சொன்னால், என்னுடைய நான் அறிந்த அளவிலேயம்மா அது ஒரு பதவி பெயரா இருந்தது. ஆனால் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் அதை முதலியார் 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 என்று சொல்லிக்கொண்டு வந்தார். அவர்கள் முதலியார்களா இல்ல, அவர் ஒருவர் தான் இருந்திருப்பார். அவர்கள் இவர் முதலியார் பரம்பரையில் வந்தவர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இவர் பதவி பெயர். அதுக்கு பிறகு நீங்க இந்த வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதிகார் அதிகார் அதிகாரி அதிகார் அதிகார் என்பதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவையில் அந்த நிலவாடைகள் நீங்க சொன்ன மாதிரி இந்த வரிகளை சேகரிக்கிறார்கள். இவர்களுக்கு மேற்பார்களா தான் இந்த முதலியார்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். முதலியார்கள் வந்து சமூகத்திலே ஒரு பெரிய கௌரவிக்கப்பட்ட பிரசர்கள், நல்ல கண்ட்ரோல் அவர்களுக்கு, நல்ல மற்றவர்களை எல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு மதிக்கத்தக்கவர்களா இருந்தார்கள். அது மட்டுமல்ல, எல்லா எந்த அவர்களுக்கு தான் எல்லாம் மிக பொறுப்பும் இருந்தது. ஆனா இதுல வந்து அவர் முதல் செலக்ட் பண்ணிக்கல, பிரிட்டிஷ்காரரோ ஒல்லாந்தரோ டச்காரரோ
தங்களுக்கு விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்களை தான் தெரிந்திருந்தார்கள். அதுதான் எங்களுக்கு நடந்தது. அதை நாங்கள் தமிழாக்களும் பிரிட்டிஷ் காலத்தில் நாங்கள் கடைபேர் அங்கே வேலை சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க்கிங் மைனாரிட்டி. ரெண்டு விஷயம், வெள்ள காரணங்கள் இருந்தது காரணம் நாங்களோட மைனாரிட்டி, எங்களை பிரச்சனைகள் படுத்தினால் எங்களை அடக்கி விடலாம் இலகுவாக சிங்கள மக்கள் பாட, அதற்கு காரணம். மற்றது நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கிட்டதையும் வெள்ளக்காரர் தெரிஞ்சு கொண்டார்கள். அதே மாதிரி தான் எங்கட சமுதாயத்தில் முதலியார் மாதிரி இருந்தது. அதனால அந்த நாளையில இது இது இங்கே இலங்கையில் மட்டுமில்லை, சிங்கப்பூர், மலேசியா, மற்றது இந்தியாவில் கன்னடங்கள் பிற கட்டிடங்கள்ல, ஆனால் பெரும்பாலும் தமிழ் ஆக்களும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் முதலியாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை. யாழ்ப்பாணத்துல முதலி என்பது, யாழ்ப்பாணம் மட்டும் இல்ல வடக்கு கிழக்குல இருக்கு முதலி போடி என்று இருக்கு. அவர்கள் சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள், அவர்கள் எல்லோராலையும் மதிக்கக்கூடியவர்கள். ஆலயங்கள்ல இப்ப தமயந்தி அம்மா சொன்ன மாதிரி அந்த திரைச்சீலைகள் எடுத்து கொடுக்கின்ற அந்த விடயங்களுக்கு எல்லோரையும் விட மாட்டார்கள், எல்லோரையும் விட மாட்டார்கள். பொறுப்பாக மற்றவர்களோடு எல்லா விஷயங்களையும் ஒத்து போகக்கூடியவர்களைத்தான் விடுவார். ஆகவே அது ஒரு பரம்பரைக்கு வந்த பெயர் தான் முதலி. ஆனால் இங்கே இவர் கச்சேரியிலே முதலியாக வேலை செய்தார். இந்த கோட்ஸிலே முதலி வேலை என்று சொல்லுவார்கள், தெரியுமா உங்களுக்கு? கோட்ஸ் எழுதுறது அவர், அந்த செயலாளர் தான் அது. என்னை பொறுத்த வரைக்கும் தற்காலத்தில் இருக்கின்ற செக்ரட்டரி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். செயலாளர் வேலையாகத்தான் இந்த முதலி வேலை இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஆனா முதலியார் என்பது முதலி வேலை என்பது வேற, பதவி வேற, முதலியார் என்பது வேற. அது பரம்பரை, இது பதவி. மற்றது ஒரு சந்தேகமா அதோட முடிக்கணும். சந்தேகம் வந்து நான் பிள்ளையாவளையம் கொண்டு தெரியல, அந்த துஞ்சி மேதி சுறாக்களை சீர அப்படி என்ன சொன்னா, எரும மாடு போய் எரும மாடு மேல இவங்க மோதுறாங்க, இவங்க சீர்றாங்க. ஆர் சீர்றாங்க? இந்த சுறாக்கள் சீர்றாங்க. வேலை தெரியாது இது என்ன சாமான் ரெண்டு, இவங்க சீர இவையெல்லாம் அது துரத்துது, துரத்தவி. அதுக்கப்புறம் தான் பயப்படுறாங்க, இதுக்குள்ள யாரோ இருக்கிறாங்க, இன்னும் நடக்குது, அவைய பாய்ந்து போய் அங்க கீறாங்க. கற்பனை எப்படி என்று சொல்லி, நல்ல கற்பனை, நல்ல கற்பனை, அருமையான கம்பரும் அங்க சொல்லி இருக்கிறார். இன்று போய் போர்க்கு நாளை வா என்ற நாகிளங் கமுகின் வாழை தாவுரு கோசலை நாளுடை வள்ளல், எனக்கு எல்லாமே படித்த பாடம். ஆகவே அவரும் சொல்லியிருக்கார், வாழை மீன் தாவுகின்ற கோசலை நாடு, அங்கேயும் ஒரு ஆறு இருக்குது, குளம் இருக்குது, அதுல வாழை மீன் தாவுது. இவருடைய கற்பனையை பாருங்க, நல்லூரிலே இருந்த சின்னத்தம்பி புலவருக்கு தன்னுடைய ஈழத்திலே ஒரு குளத்திலே அங்கே என்ன சாவுது, சுறாக்கள் தாவுகின்றன, சுறா மீன்கள் இருக்கின்றது. சுறாக்கள் எங்களுக்கு தெரியுமே என்ன மீன் அட்டு பாருங்க, இதுக்கு கற்பனையில வித்தியாசம் இல்லை, கவிஞர்களுடைய கற்பனையில வித்தியாசம் இல்லை. நன்றி, வடிவாக விளங்கப்படுத்துகள், மிக்க நன்றி, நன்றி, அருமையா. கற்பனை சரி எல்லாடா மூடுது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது கற்பனை. ரெண்டு எடுத்த கவிதைகள் மிக சிறப்பா இருந்ததுமா. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி பாபு மாஸ்டர். அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று சிவாமோகன் மாஸ்டர் நல்ல வடிவாக அழகிய தமிழில் நல்ல அவரை பற்றி வடிவாக சொன்னார். நான் சின்னத்தம்பி பிள்ளைவரை பற்றி அந்த பாட்டை சொன்ன பொழுது எங்களுக்கு, நாங்கள் சின்னன்லேயே அதை படிச்சிருக்கிறோம், ஸ்கூல்ல படிச்ச நாங்கள் அந்த ஒரு பாட்டு நல்லா எனக்கு இப்பவும் ஞாபகம், அந்த முழுவரியும் அதையும் சொன்னீர்கள். மற்ற அந்த என்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து கச்சேரி முதலியாரையும் இருந்தவர். அப்ப நினைக்கிறேன் அது பதவி ஒளி பதவி பேரா இல்லை, ஆனா பதவியா இருந்தது. அப்ப அந்த காலத்துல அவர் கச்சேரி முதலியாரா இருந்திருக்கிறார், வெள்ளக்கார காலத்துல என்றையும் சொல்லி முடித்து கொண்டு. கனக்க தமிழர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள், கனக்க தமிழர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். ஆமாம், இந்த அடிக்கடி இந்த சதாம்மாட கை வந்து போய் போய் வந்து அவ போயிட்டா கீழே ஒரு பாருங்கோ. அப்படியா? அடுத்ததா போறீங்களா? அங்கேயும் ஓடிட்டாங்க தெரியல. நான் கை போட்டதன்படி பாபு மாஸ்டருக்கு முதல்.
கொண்டு போய் பாபு மாஸ்டர் மூலம் வந்துட்டு. எனவே சுருக்கமாக கதைக்கிறேன், மிக்க நன்றி. அதை என்னடா அந்த பார்த்து கொண்டிருக்கேங்க, நாங்கள் சில நேரம் கவனிக்க மாட்டோம், அல்லது அது டக்குன்னு டிஞ்சாலாவும் அங்காலாவும் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். எனவே அதை எல்லாரும் சொல்லிட்டீங்க, கருத்தெல்லாம் சொல்லியாச்சு, அருமையான பேச்சு. எனக்கு கூட சந்தோஷம் என்னன்னா நேரத்தோட முடிச்சதில்லை, நேரத்தை கருத்தில் கொண்டு நேரத்துடன் அருமையாக முடிச்சு மற்ற எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணாமல் டைம் காணும். மிக்க நன்றி, அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு இடத்துல நான் நன்றி சொல்ல வேண்டும் சதாமாகத்தான். இந்த இது பதாதைகளை எல்லாம் அவதான் நான் அனுப்பினதின்படி தயாரித்து அழகாக எனக்கு ஒழுங்குபடுத்தி தந்ததற்கு முதல்ல நான் இந்த தளத்தில் அவருக்கு நேரடியாக நான் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி கடமை பட்டிருக்கின்றேன். நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக உமா நித்குணம் மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு அம்மா சிவா மோகன். எனக்கு பழைய ஞாபகத்தை தான் தூண்டி இருக்கிறீர்கள். நான் சிறுவயதா இருக்கும் போது இந்த பொன்பூர் சொறியும் பொலிந்த செழுந்தாதுரைக்கும் அந்த பாட்டு அப்பா அடிக்கடி பாடி நான் கேட்டு அந்த வசனங்களை தேடி திரிஞ்சு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். வெறி அந்த அவரை பற்றியும் அறியோணம் பண்டு ஆவலாயிருந்தான். நீங்கள் நல்ல வடிவாக சொன்னீங்க என்ற தமிழ்ல சொல்றேன்டா. நீங்க பெரிய புலவர் மாதிரியே பேசினீங்க. உங்களோட தமிழையும் புலவர் இல்லையம்மா, நான் உங்களை மாதிரி தான். என்ன தமயந்தி சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்டுக்கும் இந்த ஜீனியாலஜி அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பின்ன அதிலே அவர் பராசர முதலி வில்லவர வில்லவராயர் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஐ டோன்ட் நோ இட் இஸ் ரியல் சின்ன தம்பி புலவரும் தெரியல. அதைத்தான் உங்களோட ஒரு நாளே கதைக்க போனோம். நான் பேசுறேன், உங்களுக்கு எதுவும் தெரியுமா அதை பற்றி? சின்ன தம்பி புலவற்ற அந்த பரம்பரை ஆக்களாரையும் தெரியுமோன்ட்டு கேட்கிறேன். இல்ல எனக்கு பரம்பரை ஆக்கல தெரியாது, நல்லதான் நல்லூர் ஆக்கல தேடுறேன் நான் பிடிக்கிறதுக்கு. நானும் தேடுறேன். ஓகே. இவருக்கு ஜீனியாலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பின்ன அதுல எங்கட பரம்பரையில மூன்று நாலு ஜென்ரேஷனுக்கு முதல் என்ற அந்த கல்வெட்டுகள்ல இருந்து அந்த அவற்ற அவன் வேற சின்னத்தம்பி முதலியாட்ட தாயின்ற பேர் ஐ திங்க் அது அது வச்சிருக்கிறார் இவர். அது நாளைக்கு பொருங்கிற வாசிக்கிறேன். தையெல்லாம் டோட்டர் ஆஃப் கல்வெட்டு ஆஃப் சின்னம்மாவில போட்டுக்கிறார் சின்னத்தம்பி உடையார் என்று சொல்லி. அது சேம் ஆளா இருக்கலாம், சின்னத்தம்பி புலவரா இருக்கலாம் என்று யோசிக்கிறோம். நல்லூர் சின்ன தம்பி புலவர் நாலு பேர் இருக்கணும். நல்லூர் தான், நல்லூர் தான். அது அவர் தான் அதுல அந்த நாலு பேர்லயும் பிரபல்யமானவரும் பாட புத்தகங்கள்ல உள்ள பாடல்களை வர்ற அளவுக்கு இருக்கக்கூடியவர் நல்லூர் சின்ன தம்பி. அதே ஆளுதான் நாங்க நினைக்கிறோம். ஆனா அவைய பற்றி ஒரு ஆட்களையும் கண்டுபிடிக்கல. உங்களுக்கு யாரையும் தெரியுமோ? எனக்கு அவருடைய ஒரு படம் கூட எடுக்கலாம் போயிட்டு நான் நேற்றுல இன்னைக்கு காலம்புற வரைக்கும் ஸ்ரீலங்காவோட எத்தனையோ நான் படிப்பிச்ச மாணவர்கள்ட்ட இருந்து எத்தனையோ என்னுடைய ஆசிரியர் சக ஆசிரியர்கள்ட்ட இருந்து எல்லாம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். அவர் அந்த 18ஆம் நூற்றாண்டுன்றபடி அந்த படங்கள் அச்சு பதிவேற்றம் செய்தது இல்லை என்று நினைக்கிறேன். புத்தகங்கள் கல்வெளை அந்தாதி அந்த புத்தகத்தினுடைய அட்டப்படம் தான் சதாமா எடுக்கக்கூடியதா இருந்தது. மற்றதொன்று இல்லை, அதுதான் தெரிஞ்சேன். வேறு யாரும் நேரடியாக அதுக்குள்ள தங்களோட பரம்பரையில இவர் வந்தவர் இருந்தவர் என்று தெரிஞ்சா அவர்கள் மூலமாக நாங்கள் அதை பெறலாம் என்று நினைக்கின்றோம். நன்றி அம்மா, வணக்கம். அடுத்த முறை யாழ்ப்பாணம் போய்க்குள்ளதான் நாங்க உதுல கொஞ்சம் அந்த நூலகத்துலதான் கேட்டு பார்க்கணும். சில நேரம் இருக்கணும், சில வேளையில அது நூலகம் ஏற்கனவே எரிந்தபடியால் அதுல. நன்றி. அடுத்ததாக ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையான பேச்சு. இந்த சரியான கட்டிக்காரர்கள்லாம் இளம் வயதிலேயே பல இதை சாதிச்சிருக்கிறார்கள். ஆர்வ நாவலர்கள்லாம் 17 வயதிலேயே பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணவர். எவ்வளவு நாலேஜ் இருக்கணும் அவருக்கு பாருங்க. இந்த பைபிளை படித்தாவே விளங்காது இந்த இங்கிலீஷ் அப்படி இருக்க அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று சொன்னீங்க, புது தேவனாரையும் நக்கீரரையும் இன்னும் கம்பேர் பண்ணி சொன்ன அந்த காலத்துல அது வேறு காலம் இல்ல வந்திருக்கு. இல்ல, சங்க காலத்துல புத இளத்து புதந்தேவனாருடைய பாடல் இருக்குது. நீங்க புறநானூறு குறுந்தொகை நற்றிணையில போய் பார்க்கலாம். அந்த காலத்துலதான் நக்கீரர் பரணர் கபிலர் பெரிய பெரிய புலவர்கள் இவர்கள் எல்லாம் நான் சொல்ற புலவர்கள். என்ன நூற்றாண்டு? ஒன்று தொடக்கம் மூன்று நூற்றாண்டு.
இந்த இளத்து பூதந்தேவனார் அங்க போய் மதுரையில் அவர் தந்தையார் இருந்திருக்கிறார். பூதன் என்றவர் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து போயிருக்கிறார், போய் அவர் அங்கே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய மகன் தான் அந்த தேவர், அதால தான் இளத்து பூதன் தேவனார் என்றவருக்கு பேரே வந்தது. இலக்கியத்துல இருக்குது, பல பேர் அதை சொல்ல மாட்டார்கள். எனக்கு இது நீண்ட நாள் ஒரு விருப்பம். இந்த தளத்துல நான் இந்த இலக்கியம் சம்பந்தமா கதைக்கும் போது கட்டாயம் எங்களுடைய மூதாதை என்று சொல்லக்கூடியவர் இளத்து பூதந்தவனார் தான். அவருடைய பாடல்கள் இருக்கின்றன, மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்க இந்த புத்தகத்துல வேணுமென்ற பார்க்கலாம். என்னிட்ட புறநானூறுல அவருடைய பாடல் இருக்குது, அவர் பாடிய பாடல் இருக்குது. புத்தகம் தேடி எடுக்க வேண்டும். இதேபோல மற்ற யாழ்ப்பாணத்து மற்ற அறிஞர்களையும் நீங்க சொல்ல வேணும். பலருக்கு தெரியாம இருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இலக்கிய கர்த்தா தான். இலக்கியங்களை தன்னுடைய கற்பனையில வடிவமைக்கக்கூடிய ஒருவர் தான் சின்னத்தம்பி புலவர். சோமசுந்தர புலவர் வந்து சிறுவர்களுக்கான இலக்கியங்களை நிறைய செய்திருக்கிறார். இவர் அப்படி இல்லை, பொதுவான இலக்கியங்கள் மற்றது சுவாமி மேல பாடியிருக்கிறார். அதுலயும் இலங்கையில பாடியவர், இந்தியாவில போய் வேதாரண்யத்துல பாடியிருக்கிறார். பாருங்க, 15 வயதுலயே பாடி முடிச்சுட்டார் மரசெயந்தாதி. அது இலங்கையில பாடப்பட்ட நூல் அல்ல, இலங்கையில தெய்வத்திலையும் பாட இல்லவர், வேதாரண்யத்துல வாழ்கின்ற தெய்வத்தின் மீது பாடப்பட்ட பாடல். மிகவும் வல்லமையும் கட்டித்தனமும் உடைய ஒரு புலவர் தான் சின்னத்தம்பி புலவர். இலக்கியத்துல அறிவித்தல்களை சொல்கின்றேன். நாளைக்கு காலம் உள்ளங்களுக்கு இனிய வணக்கம் என்று சிவாமோகன் மாஸ்டர் மிகவும் அருமையாக இருந்தது. உண்மையில நீங்க இந்த தளத்துக்கும் மேலே நீங்கள் நல்ல தமிழும் இனிமையான தமிழும் கதைப்பீங்கள். இப்படி வந்து எங்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்து பெரியவர்கள் புலவர்களை பற்றி கதைச்சிங்க, இன்றைக்கு கதைச்ச மா சின்னத்தம்பி புலவரை பற்றி கதைச்ச மாதிரி கதைக்க ஒன்மட்டாக நல்லூர் கோயில் அந்த குமாரதாஸ் அவரே மாப்பாண முதலியார்ன்னு தான் சொல்கிறேன். என்ன இந்த இப்போ 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 கிட்டல இறந்தவர் என்ன மாந்தான் இப்போ நடக்கிறேன் இப்பவும் அங்க ₹1 தான் அந்த திருவிழா. இதுவும் ஒரே அதே காசுதான். உண்மையில அருமையான பேச்சா இருந்தது. இப்படி நீங்க வந்து அருமையான தமிழ்ல இப்படி சார் பொன் ராமநாதன் அவர் என்ன அவர் புலவர் இல்லையன்னு அவர் ஒரு அரசியல்வாதி என்னன்னா சார் பொன் ராமநாதன் என்று அவரும் ஒரு அரசியல்வாதி. சோமசுந்தர புலவரை பற்றி காய்ச்ச நீங்கள் பேசுங்க. கல்லடி வேலிப்பிள்ளை என்ற மற்றது அப்ப தமயந்தி இந்த சொந்தமா இருக்கும் நினைக்கிறேன். மற்றது வேற அருமநாவலர் பற்றி பேசினீங்களா? இல்ல பேசல. என்ன அருமநாவலர் இதுதானே? மற்ற மணியையர் என்று இருந்தார், மணியையர் இருந்தவர் இந்த நல்லூர்ல அந்த பின்னுக்கு தேருக்கு பின்னால இந்த சாமி பின்னாலே எல்லாம் பஜன் பாடிக்கொண்டு இருப்பார். அப்படி உண்மையில நல்ல நல்ல ஆக்கள் அங்க யாழ்ப்பாணத்துல எவ்வளவு பேர் இருக்கணும். இன்னும் இருக்கிற நிறைய பேர் இருக்கணும். மணியர் மாதிரி இனிமே ஆக்கள் இருக்கிறோமா? அங்க மணியர் ஸ்டைல்ல பேசக்கூடிய ஆக்கள் இருக்கிறோமோ? இப்ப சும்மா அந்த பஜன் மாய் சுத்தி வாரவதான் இல்ல இல்ல மணியர் நான் பேசுற பிரசங்களை நான் ஒரு நாளும் கேட்டு இருக்கிறேன். அவர் பேசுறது வீட்டு பக்கத்துல நான் கேட்டு இருக்கிறேன். அவரை மாதிரி இப்ப பிரசங்கங்கள் நடக்கிறீல போல இருக்கு. மிகவும் அருமையா இருந்தது சிவாமோகன். திருப்ப வந்து இப்படித்தான் நீங்க எங்களுக்கு உண்மையில அதை பழைய இதுகளை கதை கேட்க எங்களுக்கு எல்லாம் இதா இருக்குது உண்மையின்படி.